வாக்களி தமிழா. தாயகம் தேசியம் தன்னாட்சி மலர்ந்திட சங்கித்தே வாக்களி தமிழா. வரலாறு என் வழிகாட்டி இயற்கையே என் நண்பன், வரலாறு என் வழிகாட்டி இயற்கையே என் நண்பன் என்றவனை கொண்டாடு தமிழா, தமிழா என்றவனை கொண்டாடு தமிழா, தமிழா தமிழா. தாயகம் தேசியம் தன்னாட்சி மலர்ந்திட சங்கித்தே வாக்களி தமிழா. தாயகம் தேசியம் தன்னாட்சி மலர்ந்திட சங்கித்தே வாக்களி தமிழா. வாக்களி தமிழா. தாயகம் தேசியம் தன்னா
தன்னாட்சி மலர்ந்திட சங்கித்தே வாக்களி தமிழா. வரலாறு என் வழிகாட்டி இயற்கையே என் நண்பன், வரலாறு என் வழிகாட்டி இயற்கையே என் நண்பன் என்றவரை கொண்டாடு தமிழா, தமிழா என்றவரை கொண்டாடு தமிழா, தமிழா தமிழா. தாயகம் தேசியம் தன்னாட்சி மலர்ந்திட சங்கித்தே வாக்களி தமிழா. தாயகம் தேசியம் தன்னாட்சி மலர்ந்திட சங்கித்தே வாக்களி தமிழா.
பொதுக்கூட்டத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திலே தமிழர்களின் வாழ்வு எளிய மங்களகீதமாக இது எங்கள் ஜனாதிபதி அறிவிந்தன் அவர்கள் சுடராக இப்பொழுது நாங்கள் எல்லோரும் அகவணக்கத்தினை செலுத்துவோம். நிறைவு செய்வோம். எரியும் பொதுச் சுடரில் எங்கள் விடுதலைக்காக இந்த தேசத்தின் தமிழர்களின் எதிர்கால வாழ்வுக்காய் ஒரு சுவிட்சத்தை நோக்கி உரிமையோடும் சக வாழ்வோடும் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு ஏது நிலையை நோக்கி பயணிக்கும் மக்களாக திரண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்றி இப்பொழுது நிகழ்வின் வகை செய்வோம். நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இத்தேர்தலிலே தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் வேட்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய அரியநேந்திரன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அவரை வரவேற்று பவனியாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டம் இது. இக்கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பொது வேட்பாளர் பா அரியநேந்திரன் அவர்களை தமிழ் மக்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளருமாகிய சிவசக்தி ஆனந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னாள் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் அவர்களையும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடக்கிலநாதன் அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களையும் முன்னாள் மாகாண சபை அமைச்சர் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தைச் சார்ந்த சிவனேசன் பவான் அவர்களையும் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களையும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா அவர்களையும் அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திரா அவர்களையும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் அவர்களையும் செல்வின் அவர்களையும் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவர்களையும் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் அருண் தம்பிமுத்து அவர்களையும் மூத்த போராளியும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமத்தின் சார்பில் ஈஸ்வரன் அவர்களையும் கரச்சி பிரதேச சபை தவிசாளர் வீழமாளிதன் அவர்களையும்
தமிழரசு கட்சியின் மகளிர் அணி செயலாளர் விமலேஸ்வரி அவர்களையும் இங்கே வருக தந்திருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது வரவேற்பு நடனம் இடம்பெறும். நடனமாடிய மாணவிகளுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த தலைமை உரை எதிர்வருகின்ற
21ஆம் தேதி 9வது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதற்காக வவுனியா மாவட்டத்திலே இன்றைய தினம் பிரம்மாண்டமான அளவிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக அமர்ந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அரியநேந்திரன் அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், சிவில் அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், இங்கே பெருந்திரளாக பல்வேறு இடங்களிலேயும் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய உறவுகளே, நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளே, உங்கள் அனைவரையும் நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பலரும் பல்வேறு கோணங்களிலே இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள். தற்பொழுது நேரம் 4 மணி. நீங்கள் தூர பிரதேசத்தில் எல்லாம் இருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களை நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திலே அந்தந்த இடத்திலே அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே மிக சுருக்கமாக நான் என்னுடைய உரையை ஆற்றி இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த சந்தர்ப்பத்தை வழங்கலாம் நினைக்கின்றேன். முதலாவதாக, ஈழத்தமிழர்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் நீண்ட நெடிய ஒரு ஆயுத போராட்டத்தை கடந்து ஒரு நெருப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வந்து இன்றைக்கு 15 வருடங்கள் கடந்திருக்கிறது. இன்னும் ஒரு புறம் ஜனநாயக ரீதியான சாத்தீக போராட்டமும் அது ஒரு நீண்ட பாதைக்குள்ளால் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். மொத்தத்திலே 75 வருடங்கள் கடந்தும் ஈழத்தமிழ் மக்கள் எங்களுக்கான எந்த விதமான உரிமைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த நிலையிலே நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய ஒரு அரசியல் பயணத்தை அல்லது எங்களுக்கான ஒரு விடுதலையை எப்படி நாங்கள் முன்னெடுத்து செல்லப்போகின்றோம் என்பது தொடர்பாக எங்களுக்கு ஒரு நீண்ட அனுபவமும் பட்டறிவும் அறிவும் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றன. அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதுவரை காலமும் ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகவும் சரி, சாத்தீக அரசியல் பயணத்திலும் சரி, முழுக்க முழுக்க நாங்கள் நேரடியாக குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளும் குறிப்பிட்ட அரசியல் இயக்கங்களும் தான் நேரடியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் தற்சமயம் எங்களுக்கும் உங்களுக்கும் பக்கபலமாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், அரசியல் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மத தலைவர்கள், பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நாங்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்திருப்பதானது எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை இந்த மேடையில் இருக்கிறவர்கள் கடந்த 1 வருட காலமாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கடந்த காலத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட நாங்கள் உருவாக்கிய பல்வேறுபட்ட கட்டமைப்புகள், நாங்கள் சந்தித்த
அரசியல் பயணத்திலே கண்ட அனுபவங்கள் பட்டறிவுகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுடைய விடுதலை, தமிழ் மக்களுடைய சுதந்திரத்தை கட்டி காப்பதற்கு மிகவும் உறுதியான ஒரு அடித்தளத்தை இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் மிக உறுதியான ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறார்கள். இந்த இந்த கட்டமைப்பானது எதிர்காலத்திலே தமிழ் மக்களை பாதுகாப்பது, தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்பது, தமிழ் மக்களுடைய விடுதலை உட்பட இனி இந்த மேடையில் இருக்கிறவர்களுக்கு அப்பால் நாங்கள் எதையுமே நாங்கள் புதிதாக ஒன்றை காண முடியாது, உருவாக்க முடியாது. ஆகவே அரசியல் கட்சிகளோடு சிவில் சமூகமும் ஒன்றிணைந்து எதிர்காலத்திலே ஒரு ராஜதந்திர ரீதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதற்கு இந்த 9வது ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு மிக பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் வெல்வாரா என்று பல பேரும் கேட்கலாம். அவர் வெல்வதற்காக நாங்கள் இந்த தேர்தலிலே அரியநேந்திரனை சங்கு சின்னத்திலே நாங்கள் இறக்கவில்லை. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் எங்களுக்கு நீண்ட பட்டறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, படிப்பறிவு இருக்கிறது. 75 வருட காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த அனுபவங்களை ஒருங்கிணைத்து இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே திரு அரியநேந்திரன் அவர்களும் சங்கு சின்னமும் எங்கள் எல்லோரையுமே ஒருங்கிணைத்திருக்கிறது. இதுதான் எங்களுக்கு இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம். ஆகவே இந்த ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இங்கே பெருந்திரளாக குழுமியிருக்கிற இந்த பொதுமக்களாகிய உங்களுடைய கையில தான் இந்த ஒற்றுமை தங்கியிருக்கிறது. ஆகவே இந்த 21ஆம் தேதி நீங்கள் சங்கு சின்னத்துக்கு உங்களுடைய 1வது புல்லடியை நீங்கள் இடுவதன் ஊடாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எங்களுக்கான ஒரு பலமான கட்டமைப்பு ஒன்று எங்களுக்கு உங்களுடைய ஆணையோடு உங்களுடைய ஆதரவோடு அது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் முதல் கட்டம் சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். 2வதாக கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்கள் எங்களை கடந்து சென்றிருக்கிறது. நாங்கள் போருக்கு பிறகும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்திருக்கிறோம், சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருக்கிறோம், சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அதுக்கு முற்பட்ட காலத்திலுமே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டவர்கள் எந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், இந்த மண்ணிலே உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக ஒரு நாளும் அனுதாபத்தையும் தெரிவிக்கவில்லை, அஞ்சலியையும் தெரிவிக்கவில்லை, அவர்களுக்காக ஒரு பூவை கூட எடுத்து வைக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு இந்த களத்தில் இருக்கக்கூடிய பிரதான 3 வேட்பாளர்களும் கடந்த காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். குறிப்பாக இறுதிக்கட்ட யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், போராளிகள், குழந்தைகள், முதியோர்கள் கொல்லப்பட்ட போர்க்குற்றம், மனித உரிமை போன்ற விடயங்கள் அத்தனையுமே ஐநா மனித உரிமை பேரவையிலே நீர்த்து போக செய்த பெரிய ஒரு பங்கு இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சாரும். 2வதாக புத்தாசன அமைச்சராகவும் இருந்து எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து வடக்கு கிழக்கிலே ஆயிரக்கணக்கான பிகாரைகளை கட்டுவதற்காகவும் ஆயிரக்கணக்கான அந்த பன்சலையில் இருக்க கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான கல்வியை ஊக்குவிப்பதற்காகவும் முழு மூச்சாக செயல்பட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் இன்னும் 3-4 மடங்கு மேலாக இந்த நாட்டிலே பௌத்த தர்மத்தை முன்னிறுத்துகின்ற
அதிகாரம் அவருக்கு வழங்கப்படும். அண்மையிலேயும் கூட பல நூற்றுக்கணக்கான பௌத்த துறவிகள் அவருக்கு ஒரு நற்சான்று பத்திரம் வழங்கியிருந்தார்கள். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, பௌத்த அமைச்சராக இருக்கும் போதும் சரி, பல்லாயிரக்கணக்கான விகாரங்களை கட்டி புனரமைத்ததற்காக அவருக்கு ஒரு நற்சான்று பத்திரம் வழங்கப்பட்டது. இரண்டாவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனுராக் குமார திசாநாயக் அவர்கள் வடக்கு கிழக்கு எல்லா இடத்திலும் சென்று தமிழ் மக்களுடைய ஆதரவை கேட்கின்றார். எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் வடக்கும் கிழக்கும் இணைந்த மாகாண அரசாங்கம், அதுவும் இரத்தம் சிந்தி பெறப்பட்ட அந்த வடகிழக்கு இணைந்த மாகாண அரசாங்கத்தை வடக்கு வீராக கிழக்கு வீராக பிரித்தவர்கள் இந்த அனுராக் குமார திசாநாயக்கா சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் தான். ஆகவே இந்த மூன்று முன்னணி வேட்பாளர்களும் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இங்கு கேட்டு எங்களுடைய இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு நாங்கள் வாக்குகள் அளிக்க முடியுமா? முடியாது. எதிர்காலத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ் மக்களுக்கு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை பலப்படுத்த வேண்டியது தமிழ் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய கடமைகளும். அதை நீங்கள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக எங்களுடைய பிரச்சனை சர்வதேச மட்டத்துக்கு எடுத்து செல்வது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு கொண்டு உருவாக்கப்பட இருக்கிறது. ஆகவே இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் நீண்ட அனுபவத்தை பட்டறிவை பெற்றுக்கொண்டவர்கள், ஆயுத போராட்டத்துக்குள்ளால் அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அது மாதிரி சாத்வீக போராட்டத்தில் அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அதே போல் புலமை சார்ந்த பல்வேறுபட்ட அனுபவம் பெற்றவர்களை பலப்படுத்த வேண்டியது தமிழ் மக்களாகிய உங்களுடைய கடமை என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இப்படியான பிரம்மாண்டமான கூட்டங்கள் கடந்த சில வாரங்களாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களால் மட்டும்தான் இது நடத்த முடியும் என்றிருந்தது. எங்களாலேயும் இது நடத்த முடியும் என்பதற்கு இன்றைக்கு பெருந்திரளாக வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவசக்தி ஆனந்தன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் சார்பில் முன்னாள் மாகாண சபை அமைச்சர் சிவனேசன் பவான் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்ற தலைமை உறுப்பினர்களே, மற்றும் இங்கே மேடையில் இருக்கின்ற தேசிய பரப்பிலே சென்று கொண்டிருக்கின்ற கட்சிகளினுடைய தலைவர்களே, விசேடமாக இந்த ஒரு உன்னதமான செயலிலே ஈடுபட்டிருக்கின்ற சிவில் அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளே, இந்த நிகழ்விலே விசேடமாக நாங்கள் குறிப்பிட விரும்புவது, இது ஒரு விச பரீட்சை என்று தெரிந்தும் கூட கிழக்கு மாகாணத்திலே இருந்து துணிந்து இந்த மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் ஜனாதிபதி தேர்தலிலே தான் வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்திருந்தும் கூட அந்த தேர்தலிலே நின்று தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்கின்ற மிகவும் ஒரு காத்திரமான விடயத்தை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற எங்களுடைய அரியநேந்திரம் ஐயா அவர்களே, மேலும் இது ஒரு ஜனாதிபதி தேர்தல், இங்கே பல பலம் பெருந்திய பல கட்சிகள் இந்த தேர்தலிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன, பல தலைவர்கள் நிற்கின்றார்கள். இந்த தமிழ் மக்களால்
ஒரு ஜனாதிபதியாக வெளியே பெற முடியுமா என்று பலர் கேள்விகள் கேட்கின்ற போதும் கூட, இல்லை, நாங்கள் தமிழ் மக்களாக ஒன்று திரண்டு ஒரு முடிவினை எடுப்போம், கடந்த காலங்களிலும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்பதை பறைசாற்றுவதற்காக இங்கே திரண்டிருக்கின்ற மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியறிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பலருடைய கேள்வி, இந்த தேர்தலிலே வெற்றியொரு பெற முடியாத ஒருவரை நிறுத்தி நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று. ஆனால் இந்த கேள்வியை இன்று நேற்று அல்ல, கடந்த 75 வருடங்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் எங்களோட வாக்குகளை ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்து அவர்கள் மூலம் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் அல்ல இந்த தமிழ் தேசிய இனம் எதனை பெற்றிருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 8 ஜனாதிபதிகள். எனவே ஜனாதிபதி, ஒரு தமிழ் ஜனாதிபதியை நாங்கள் ஒரு பேருக்காக நிறுத்திய போது தெற்கிலே இருக்கின்ற இந்த தலைமைகள் ஏன் மிரள்கின்றார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக தங்களுக்கு அவர் சவால் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற போது ஏன் இந்த தென்னிலங்கையிலே இருக்கின்ற பேரினவாத சக்திகள் மிரள்கின்றன? இதைத்தான் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே மூன்றில் ஒரு பகுதியினர் தமிழ் பேசும் மக்கள், மூன்றில் ஒரு பகுதியினர் வாழ்கின்றனர். ஒரு ஒரு பெருமதியான தொகை அவர்கள் பெரிய இன்று இருக்கின்ற சிங்களவர்கள் பெரும்பான்மையினராக இருந்தாலும் கூட தமிழர்கள் ஒன்றும் இல்லை, அவர்களும் மூன்றில் ஒரு பகுதியினர் இந்த நாட்டிலே மண்ணிலே, அதுவும் இந்த வடக்கு கிழக்கை ஒரு தாயகமாக கொண்டு இந்த பிரதேசத்திலே ஒரு மிக நீண்ட காலமாக ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று அடையாளங்களை கொண்டு வாழ்கின்ற இந்த மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலே நிற்கின்ற போது ஏன் அவர்கள் இந்த அளவுக்கு அஞ்சுகின்றார்கள் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சாத்தியமா? இங்கே இருக்கின்ற பேரினவாத சக்திகளிலே இருக்கின்ற தேசிய கட்சிகள், அதாவது நாட்டினுடைய கட்சிகள், நாட்டின் தேசிய கட்சிகள் என்று கூறுகின்ற கட்சிகள், யாராவது ஒரு கட்சி இந்த 75 வருடத்திலே எங்களுடைய கட்சியிலேயும் தமிழர்கள் அங்கத்துவமாக இருக்கின்றார்கள், ஆகவே அந்த அங்கத்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை, ஜனாதிபதி ஆவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை அந்த கட்சி சார்பாக இந்த தேர்தலிலே நிறுத்துவார்களா? நாங்கள் கேட்க வேண்டும். யாராவது ஒரு தமிழனை இன்று இருக்கின்ற எஸ்எல்எஃபியாக இருக்கலாம், அல்லது யூஎம்பியாக இருக்கலாம், அல்லது ஜேவிபியாக இருக்கலாம் என்று பொது உடைமை கட்சி என தங்களை கூறிக்கொள்கின்ற ஜேவிபியாக இருக்கலாம், யாராவது ஒரு தமிழ் மகனை, ஒரு தமிழரை, அல்லது ஒரு தமிழ் பேசும் இனத்தை சேர்ந்தவனை அவர்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவார்களா? நிறுத்திவிட்டு நாங்கள் தான் நிறுத்தி இருக்கின்றோம், எங்களுடைய தேசிய கட்சி, ஆகவே 7 தடவைகள் நாங்கள் ஜனாதிபதியாக இருந்து விட்டோம், ஒரு முறை ஒரு தமிழன் இருக்கட்டுமே, அல்லது ஒரு தமிழ் பேசும் மகன் இருக்கட்டுமே என்று எண்ணம், சிந்தனை, அல்லது அந்த மனம் அவர்களிடம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சித்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் சற்று இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு இங்கிலாந்திலே அந்த நாட்டினுடைய உயர் பதவியான ஒரு பிரதமர் பதவியை ஒரு செனக் என்பவர் பிரதமராக பெற முடியும். பக்கத்திலே இருக்கின்ற சிங்கப்பூரிலே அங்கே மிக குறைந்த அளவிலே தான் தமிழர்கள் வாழ்கின்றார்கள், ஆனால் ஒரு தமிழரால் பிரதமராக பெற முடியும் வந்திருக்கின்றார். ஏன் எங்களுடைய நாட்டின் மிக அண்மையிலே இருக்கின்ற இந்தியாவிலே ஒரு ஜனாதிபதியாக ஒரு தமிழர் பெற முடியும்? அங்கேயும் 10% குறைந்த தமிழர்கள் தான் வாழ்கின்றார்கள். இன்று அமெரிக்காவிலே ஒரு கமலா ஹாரிஸ், அவர் இந்திய பெண் என்று சொல்கின்றார்கள், கொஞ்சம் தமிழ் இரத்தமும் கலந்திருக்கென்று சொல்கின்றார்கள், அதில் சில உண்மைகளும் இருக்கின்றது. அவரால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பெற முடியும், பெறுவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய நாட்டை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு ஜனாதிபதி வேண்டாம், யாராவது ஒரு தமிழனை பிரதமராக நியமிக்க முடியுமா? இங்கே இருக்கின்ற எந்த ஒரு பேரினவாத சக்திகளாயும் ஒரு தமிழரை பிரதமராகவே நியமிக்க முடியுமா? தமிழர் வேண்டாம், ஒரு தமிழ் அல்லது முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு தமிழ் பேசும் மகனை பிரதமராக நியமிக்க முடியுமா? அவர்களால் முடியாது.
அது வேண்டாம். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக அவர்களால் கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்படி என்றால் இது ஒரு ஜனநாயக தூசரித்த குடியரசு. எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தே கூறப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயம், இந்த நாடு ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு. ஆனால் இங்கே வாழ்கின்ற சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்க முடியாது, எந்த தலைமைத்துவத்தையும் அவர்களால் பெற முடியாது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் ஜனாதிபதியாக பெற முடியாது, அல்லது பிரதமராகவேனும் பெற முடியாது, இல்லையென்றால் ஆகமெஞ்சினால் ஒரு பாதுகாப்பு அமைச்சராகவும் பெற முடியாது. அதற்கு கீழே இருக்கின்ற முக்கியமற்ற அமைச்சுக்களை அவர்களுடைய செருப்புகளை தூக்கினால் கொடுப்பார்கள். அவர்களுடைய செருப்பை தூக்க வேண்டும். அவர்களுடைய அவர்கள் கக்குகின்ற அந்த பேரினவாத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் சென்று நின்றால், அதை அவர்கள் ஆமோதித்து அவர்களுக்கு பக்கத்திலே சென்று நின்றால் சிறிய பொறுப்புகளை கொடுக்க முடியும். அவர்களால் அமைச்சிக்கை கொடுக்க முடியும். மீன்பிடி அமைச்சை கொடுக்கலாம், அல்லது கழிவுநீர் அகற்றுகின்ற அமைச்சை கொடுக்கலாம். அது போன்ற அமைச்சுக்களை தமிழர்களுக்கு கொடுக்கலாம். அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அல்லது அவர்கள் என்றது அமைச்சர் இல்லாத அமைச்சு ஒன்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த ராஜாங்க அமைச்சர் ஏதாவது ஒரு தேசிய கட்சியிலே இருந்து எங்களுக்கு ஏதாவது தேசிய கட்சியின் மூலம் மக்களுடைய வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்தவர்கள் பணத்துக்காக அந்த பேரிடவாத சக்திகளுடன் கட்சி தாவுகின்ற போது அவர்களுக்கு கொடுப்பதற்கென்று வச்சிருக்கின்றது ராஜாங்க அமைச்சு. ராஜாங்க அமைச்சே அவர்களுக்கு கொடுப்பார்கள். இது அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பிள்ளையான் ராஜாங்க அமைச்சர், வியாழேந்திரன் ராஜாங்க அமைச்சர், இவர்கள் எல்லாம் எங்கிருந்து எங்கே போனவர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ராஜாங்க அமைச்சர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்கள் அது அமைச்சு அல்ல, அமைச்சு அந்தஸ்தும் இல்லை, அமைச்சராகவும் இருக்க முடியாது. இரண்டு வாகனம் கொடுப்பார்கள். அதுக்கு முன்னாலே ஒரு சைலன் அடித்த ஒரு போலீஸ் வாகனம் செல்லும். இது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரம். அதை பெற்றுக் கொள்வதற்கு ராஜாங்க அமைச்சர் செல்வதற்கும் தங்களுடைய பக்கெட்டுகளை நிரப்பிக் கொள்வதற்குமாக வைக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சு தான் இந்த ராஜாங்க அமைச்சு. அதுதான் தமிழர்களுக்கென வைக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சுகள். இதை கொடுப்பார்கள். அல்லது அவர்கள் தமிழர்கள் பிடிவாதக்காரர்கள், முரண்படுபவர்கள், ஜனாதிபதி தேர்தலிலே ஏன் தமிழர் ஒருவர் போட்டியிட வேண்டும்? தமிழர்கள் இந்த நாட்டின் சிறுபான்மைகளாக வாழ தெரியாதவர்கள் என்றெல்லாம் சிங்களம் சொல்லுகிறது. ஆனால் சிங்களத்துக்கு தெரியுமோ, தமிழர்கள் இந்த மண்ணின் பூர்வீக கொடிகள். நாங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இந்த மண்ணில் இறைமையுடன் வாழ்ந்தவர்கள். நமது இறைமையை பறித்த எடுத்த பின் தான் நாங்கள் இந்த தீவில் எமக்கென்ற ஒரு தாயகத்தை உருவாக்க வேண்டும் என்று, தமிழீழத்திலே தன்னாட்சி வேண்டும் என்று வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் அடிப்படையில் மக்களானே கொடுத்தவர்கள். அதை தொடர்ந்து நடந்த அனைத்து போராட்டங்களும் அந்த நியாயப்பாட்டில் தான் உருவாகியது. போர் முடிந்த சூழலிலே ஜனாதிபதி தேர்தலிலே நமது தமிழினம் போரை வழிநடத்திய இருவருக்கு, அரசியல் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவிற்கும் இராணுவ தளபதிக்கும் வாக்களிக்கும் ஒரு துரதிருஷ்ட நிலையில் நமது இனம் தள்ளப்பட்டது. நாங்கள் தொடர்ச்சியாக சிங்கள தலைவர்களுக்கு வாக்களித்து வந்திருக்கின்றோம். நாங்கள் ஏன் இன்று நமக்கு ஏன் ஞானம் பிறந்தது? நமது இனத்தை சார்ந்த பல தலைவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஏன் வெற்றி பெறாத ஒருவரை நிறுத்துகின்றோம் என்று கூறுகிறார்கள். ஏன் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு சிங்கள தலைவர் ஒருவரை வாக்களித்து நமது சலுகைகளை பெற முடியாது என்று? இதெல்லாம் இந்த வன்னி மண்ணிலும் தமிழர்களின் குடிப்பரம்பல் வீழ்ச்சி அடைவதுதான் யதார்த்தமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அன்றிலிருந்து இன்று வரை சிங்கள தேசம் தெளிவாக இருக்கின்றது.
தனது இனத்தை பெருக்க வேண்டும், ஈழத்தீவின் முழுதிலும் தமது இனம்தான் பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்பது சிங்கள தேசிய இனத்தின் திட்டம். அதை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் கேலித்தனமாக எல்லாம் பேச மாட்டார்கள். உண்மை என்னவென்றால், நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ, நாங்கள் சிங்களத்துடன் சேர்ந்து போகின்றோமோ இல்லையோ, சிங்களம் தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? நமது இனத்திலே 60%க்கு அதிகமானவர்கள் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். வெவ்வேறு நாடுகளிலே அவர்கள் தமது அடையாளத்தை காப்பது எப்படி என்ற ஏக்கத்தில் வாழ்கிறார்கள். இன்னும் தொடர்ச்சியாக எவ்வளவு காலம்தான் இந்த இனம் இப்படி இருக்க முடியும்? இங்கு உள்ளவர்களும் கூட, சிங்களத்துடன் சேர்பவர்களும் கூட தம்மை யதார்த்தவாதிகளாக பார்க்கிறார்கள். உண்மை என்ன? இப்படியே நமது நிலை தொடர்ந்தால் நாம் இந்த மண்ணிலே அடையாளமற்றவர்களாக மாறிவிடுவோம். இன அழிப்பு என்பது வெறும் போர்க்காலத்தில் மட்டும் உருவாகும் விடயம் அல்ல. இன அழிப்பை 1948 நாம் சந்தித்து வந்திருக்கின்றோம். கலாச்சார இன அழிப்பு என்பது 1948 தொடங்கியது. கிழக்கு மாகாணத்திலே, அம்பாறை மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே நாம் இருந்த அடையாளங்களை எல்லாம் இழந்து இன்று ஒரு புதிய பரிணாமத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆயுதம் ஏந்தினோம், பாத யாத்திரைகள், சத்தியாகிரகங்கள், அரசியல் பேச்சுவார்த்தைகள், சர்வதேச அழுத்தம் என்று நமது காலம் போய்விட்டது. தம்மவர் கூட கூறுகின்றார்கள், இன்று இந்தியா விரும்பவில்லை இந்த நிலையை. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது உகந்த காரியம் அல்ல என்று இந்தியா சிந்திக்கின்றது. அமெரிக்கா இந்த நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐரோப்பா வெவ்வேறு விதமாக சிந்திக்கின்றது என்றெல்லாம். உண்மை என்னவென்றால், எமது இனத்தின் இருப்பு நாம் இருந்தாலும் சரி அழிந்தாலும் சரி அது அவர்களுக்கு எதையும் கொடுக்க போவதில்லை. ஆனால் நாங்கள் ஈழத்தமிழர்கள், தமிழீழ மக்கள், நாங்கள் வாழ்வதும் அழிவதும் எம்மைத்தான் பாதிக்கப் போகின்றது. பொருளாதார நெருக்கடி வரும் பொழுதெல்லாம் அதில் வீழ்ச்சி அடைவதும், அதில் முழு கஷ்டத்தையும் அனுபவிப்பதும் எமது மக்களே. எனவே எமக்கு இந்தியாவோ அமெரிக்காவோ ஐரோப்பாவோ எங்களுக்கு எந்த அறிவுரையும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. தமிழீழ மக்கள் இங்கு இருந்தாலும் அழிந்தாலும் அது எம்மைத்தான் பாதிக்கப் போகின்றது. எனவே ஏன் இந்த பொது வேட்பாளர்? இன்று சற்று சிந்தித்து பாருங்கள். 1977 இன்று நான் தலைமை தாங்கும் உருவாக்கப்பட்டதுதான் தமிழர் விடுதலை கூட்டணி. அன்று ஒற்றையாட்சி தீர்வை காண வேண்டும் என்று பெருந்தலைவர் பொன்னம்பலம் அவர்கள் பல முயற்சிகளை எடுத்தார். கூட்டாட்சியில் நான் ஒரு தீர்வைத்தான் காண வேண்டும் என்று அவரை விட்டு சென்றவர் தந்தை சிவநாயகம் அவர்கள். அவர்கள் கூட 1949 வரை கூட்டாட்சி முறையில் இலங்கையில் ஒரு கௌரவமான தீர்வை காணலாம் என்று நம்பியவர். இந்த இரு துருவங்களும் கூட்டாட்சி முறையிலோ அல்லது ஒற்றையாட்சி முறையிலோ ஒரு தீர்வை காண முடியாது, தமிழகத்தில் தன்னாட்சி தான் வர வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கிய மக்கள் இயக்கம் தான் தமிழ் விடுதலை கூட்டணி. இன்று தமிழ் விடுதலை கூட்டணி மட்டுமல்ல, எத்தனை கட்சிகளாக, எத்தனை தலைவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நமது மக்கள் இன்று தமிழகத்திலே 12,00,000 மக்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த 12,00,000 மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்க போகின்றது? தமிழ் தேசிய கூட்ட மக்கள் உருவாக்கிய காலத்திலே அன்று உருவாக்கிய அன்று இருந்த முதலாவது சின்னம் இந்த உதயசூரியன் சின்னம் தான். அதை தொடர்ந்து நடந்த வரலாறெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் பிரிந்து 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 இப்படி போக போகின்றோமா? எனவே இந்த தமிழ் பொது வேட்பாளரை நான் எப்படி பார்க்கின்றேன்? இது நமக்கு ஒற்றுமைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்கின்றேன். நாங்கள் தொடர்ச்சியாக பிரிந்து நாங்கள் செல்வோமே, ஆனால் நமது பிரதிநிதித்துவம் அனைத்து மாவட்டங்களிலும் பாதிக்கப்படும் என்ற யதார்த்தத்தை நான் உணர்கிறேன்.
கூறுகின்றேன். அம்பாறையில் தொடங்கி மட்டக்களப்பு, திருவோணமலை, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு என்று இறுதியில் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழர்கள் மிஞ்சப் போகின்றோம். யாழ் மாவட்டத்திலும் தமிழர்கள் அழிக்கப்படும். எனவே ஒற்றுமையின் ஆரம்ப புள்ளியாக எமது இனத்தின் தொலைநோக்கை நாங்கள், எமது இனத்தின் தன்னாட்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கும் ஒரு இனமாக தமிழகத்தில் தன்னாட்சி என்பது நாங்களோ நீங்களோ நானோ எடுக்கும் முடிவல்ல. இந்த பாதை கேட்டு தெளிவாக இருக்கின்றது. அதற்கான வழியை தேட வேண்டும். அந்த வழி என்ன? நாங்கள் அரசியல் தீர்வின் மூலமாகவோ, ஆயுத போராட்ட அரசியல் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ, ஆயுத போராட்டங்கள் மூலமாகவோ எமது இலக்கை அடைய முடியவில்லை. அப்போது என்ன செய்ய போகின்றோம்? புவிசார் அரசியல் என்று உருவாகி இருக்கின்றது. இன்று அமெரிக்கா, சீனா, இந்தியா என்று போட்டித்தன்மை உருவாகி இருக்கின்றது. தமிழினத்திற்கும் மீண்டும் ஒரு விடிவு காலம் வரும் என்று நாங்கள் நம்ப வேண்டும். இதற்கு 20 வருடங்கள் செல்லலாம், 50 வருடங்கள் செல்லலாம், 100 வருடங்கள் செல்லலாம். நீங்கள் மறந்துவிட வேண்டாம், 1824 ஈழத்தீவிலே பிரித்தானியர்கள் ஒற்றையாட்சியை கொண்டு வந்தார்கள். அப்போதுதான் நமது இறைமையை இழந்த மக்கள் நாங்கள். தமிழ மக்கள், ஈழத்தமிழர் தமக்கென்று ஒரு தாயகத்தை உருவாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். உங்களை தெரிந்தவர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களே, இன்று எங்களால் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனேந்திரன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களே, சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகளே, இன்று திரளாக இங்கு வந்திருக்கின்ற மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் கூட்டணியான தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் இன்று ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு பலருக்கு இனப்பிரச்சனை என்றாலே என்னென்று தெரியாத நிலைமை இருக்கிறது. இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கின்றார்கள், அவ்வாறு இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை. ஒரு தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை அந்த தேசிய இனம் வாழ்கின்ற நிலம், அந்த தேசிய இனம் பேசுகின்ற மொழி, அந்த தேசிய இனத்தின் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரம், அந்த தேசிய இனத்தை ஒன்றிணைக்கிற கலாச்சாரம், இந்த தூண்களை அழிப்பதுதான் இன பிரச்சனை. ஏன் அழிக்கிறார்கள்? அவர்கள் இலங்கை தீவு சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் உரியது என்று நினைக்கிறார்கள். தமிழர்கள் ஒரு சிதைந்த இனக்குழுவாக இருக்கலாம், ஆனால் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த மக்களே, ஒரு தேசிய இனத்தின் தூண்கள் அழிக்கப்பட்டால் அந்த தேசிய இனத்துக்கு இருப்பே கிடையாது. ஒரு தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த தேசிய இனத்தினுடைய நிலத்தை பதியுங்கள், தேசிய இனம் அழியும். ஒரு தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை அழியுங்கள், தேசிய இனம் அழியும். ஒரு தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த தேசிய இனத்தின் வாழ்வாதாரமாக இருக்கிற பொருளாதாரத்தை அழியுங்கள், இனம் அழியும். ஒரு தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மக்களை ஒன்றிணைக்கின்ற கலாச்சாரத்தை அழியுங்கள், இனம் அழியும். இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது. ஆகவே இன அழிப்புக்கான தீர்வு என்பது அந்த இன அழிப்பிலே இருந்து பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். அந்த தீர்வு முதலாவதாக தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவதாக அவற்றை நடக்கிறது, அவர் ஆட்சியில் இருக்கக்கூடியதாகத்தான் குருந்தூர் மலை பிரச்சனை நடக்கிறது. அவர் ஆட்சியில் இருக்கக்கூடியதாகத்தான்
முல்லைத்தீவு நீராவி அடி பிள்ளையார் கோவில் பிரச்சனை நடக்கிறது. அவர் ஆட்சியில இருக்கும் போதுதான் கையெண்டி பிரச்சனை நடக்கிறது. அவர் ஆட்சியில இருக்கும் போதுதான் மயத்தமடு பிரச்சனை நடக்கிறது. அவருக்கு நாங்கள் எப்படி வாக்களிக்க முடியும்? ஆயிரம் விகாரைகளை கட்டுவேன் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு அவருடைய கூடாரத்தில் வினாடிப்பு செய்த படைத்தளபதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவருக்கு அப்படி நாங்கள் வாக்களிக்க முடியும். மூன்றாவது நபர் அனுரகுமார் அதிசநாயகம். அவர் தான் தமிழ் மக்களின் உணர்வு பூர்வமான விடயங்களில் கை வைத்தவர், வடக்கு கிழக்கை பிரித்தவர். அதன் ஊடாக தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பை, கூட்டுரிமையை, கூட்டடையாளத்தை சிதைத்து கொண்டு சென்றவர். சுனாமி பொது கட்டமைப்பை இல்லாமல் செய்தவர்கள். அதன் ஊடாக வெளிநாடுகளில் இருந்து வந்த நிவாரணங்களை எமது மக்களுக்கு போடாமல் தடுத்தவர்கள். 25,000 மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை படையிலே சேர்த்தவர்கள். இது தொடர்பாக தமிழ் மக்களிடம் அவர்கள் ஒரு மன்னிப்பை கூட கேட்கவில்லை. அவர்களுக்கு எங்களை எப்படி நாங்கள் நாமல் ராயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும்? ஆகவே இவ்வாறு மோசமானவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் இங்கே குறிவைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஜோதிலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து தமிழரசுக் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் விமலேஸ்வரி அவர்களை அன்போடு பேச வருமாறு அழைக்கின்றோம். நிகழ்வின் தலைவர்களுக்கும் பொது கட்டமைப்பை சார்ந்த கட்சியின் தலைவர்கள், சில தொண்டர்கள், இங்கு திரண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் இந்த தாய்மண்ணின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக பொங்கு தமிழுக்கு பிறகு இந்த சங்கு தமிழில் நான் உரையாற்றுகின்றேன். ஏனென்று சொன்னால் பொங்கு தமிழ் நடந்தது இதே போன்ற ஒரு நிகழ்விலேதான். அந்த மேடையில் உரையாற்றின நான் இன்று இந்த சங்கு தமிழிலே உரையாற்றுவதற்காக என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன். இந்த இடத்திலே சொல்லப்பட்டது தமிழர்கள் பிடிவாதக்காரர்கள் என்று. தமிழன் என்று சொல்லடா, கலனிமிந்தி நில்லடா என்று சொன்னதும் ஒரு திமிர்தான். தமிழன் இந்த திமிரை வச்சிருந்தால்தான் நாங்கள் தமிழனாக இந்த நாட்டிலே வாழ முடியும். எங்களுக்குரிய திமிர் எங்களிடம் இருந்துதான் ஆக வேண்டும். எந்த காலத்திலும் நாங்கள் எங்களுடைய பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. எங்களோட திமிரை நாங்கள் இழக்கவும் கூடாது. இது எங்களுடைய சொத்து. நாங்கள் இந்த தமிழ் மண்ணில் வாழ்வதாக இருந்தால் இந்த இரண்டும் எங்களுடைய இரத்தத்தோடு கலந்திருக்க வேண்டும். அதனால்தான் அன்று சொன்னார்கள், தமிழன் என்று சொல்லடா, தலைமிந்து நில்லடா என்று. 2009 பிறகு எங்களை காப்பாற்ற யாருமே வரவில்லை. நிறைய பேர் எங்களை கடுப்பேற்ற வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயத்தை சொல்லி எங்களை கடுப்பேற்றி கொண்டிருக்கின்றவர்கள்லாம் இந்த நாட்டில் நாங்கள் காண்கின்றோம். இந்த கடுப்பேற்றலுக்கெல்லாம் திமிர் பிடித்த எங்களிடம் கடைசி வரையும் தலை வணங்காது. நிச்சயமாக பொது வேட்பாளரை நாங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும்? இந்த மூன்று ஜனாதிபதிகளும் தலைவர்கள் என்பதற்கு இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நிறைய நிறைய விடயங்களை சொன்னார்கள். அதனால் நான் அதனை திருப்பியும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வரலாற்றிலே நீங்கள் கண்ட பாடங்கள், இந்த மண்ணிலே, இந்த வவுனியாவிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து, முல்லைத்தீவிலிருந்து, கிளிநொச்சியிலிருந்து, மன்னாரிலிருந்து, இடம்பெயர்ந்து, முள்ளிவாய்க்காலில் இருந்து நாங்கள் இந்த வவுனியா மண்ணுக்குத்தான் வந்தோம். நாங்கள் இல்லை, எங்களுடைய உறவுகள் இந்த மண்ணை நம்பி வந்தோம். இந்த வந்தாரை மெனிக்ஃபார்மிலே வாழ வைத்ததே இந்த வவுனியாவிலே இருக்கிற ஒவ்வொரு தமிழனும். இனம், மதம், மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து இந்த மண்ணிலே அந்த வந்தாரை வாழ வைத்திருக்கிறார்கள். 3 வருடங்களாக அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அவ்வளவையும் செய்திருக்கிறார்கள். இதிலே கோவில்கள் மட்டுமல்ல, இந்து கோவில்கள் மட்டுமல்ல, தேவாலயங்கள், முஸ்லீம் பள்ளிகள், பௌத்த விகாரங்கள் உட்பட
அத்தனை மக்களும் ஒன்றிணைந்து இடம்பெயர்ந்து வந்த மக்களை காப்பாற்றி இருக்கின்றோம் இந்த வன்னி மண்ணிலே. எனவே பண்டார வன்னியன் தலை மீந்து நிற்கிற இந்த வன்னி மாவட்டத்திலே எங்களுக்கு ஒரு வீரம் இருக்கின்றது. அந்த வீரத்தை நாங்கள் விட்டு கொடுக்கவே எந்த நாளிலும் முடியாது. நிச்சயமாக சில பாடல்களை கேட்கின்ற பொழுது அமைதியான பாட்டுகளாக இருக்கும், சில பாடல்களை கேட்கின்ற பொழுது அது போர்க்களத்தில் நிற்பதாக இருக்கும். இரவின் மடியில் என்று சில பாடல்கள் அந்த நேரத்திலே போடப்பட்டிருக்கும், இரவின் மடியிலே தூக்கத்துக்கான பாடல்களாக. ஆனால் சில உறவுகள் எங்களுடைய பொழுது எங்களுடைய நினத்தை நினைக்கும் பொழுது அந்த இரத்தம் எல்லாம் அமிலமாக கொதிக்கின்றது, எங்களுக்கு தூக்கம் கூட வர மறுக்கின்றது. அப்படியான உறவுகளை நாங்கள் வைத்துக் கொண்டு ஏன் நாம் தமிழன் என்று தலை நிமிந்து நிற்கக்கூடாது? அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் தமிழராய் பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும். இன்று வரை நாங்கள் எதற்கும் தலைத்தவர்களே என்று காட்டியிருக்கின்றோம். 8 தேர்தலிலும் அவருக்கு போடு இவருக்கு போடு என்று எங்களை பேரம் பேசினவர்கள் என்று தலைகுனிந்து நிற்கிறதற்காக இப்படியான பொதுக்கூட்டங்களிலே அணி அணியாக மக்கள் திரளுகின்றார்கள். இப்பொழுது உலகம் அவர்களுடைய கையில் இல்லை, உங்களுடைய கையிலே இருக்கின்றது. பந்து உங்களுடைய கையிலே இருக்கின்றது. நீங்கள் அந்த பந்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் தீர்மானம்தான் சங்குக்கு வாக்களிப்பது. சங்கு நாங்கள் 22ஆம் தேதி சில பேருக்கு சங்கு ஊதுவோம், எங்களுக்கு சங்கு முழங்கும். தமிழனுக்கு சங்கு முழங்கும், சில பேருக்கு நாங்கள் சங்கு ஊதுவோம், ஊதியே தீருவோம். இந்த திட சங்கல்பத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். முக்கியமாக எங்கள் மண்ணிற்கு வீரம் இருந்தது, எங்கள் மண்ணிலிருந்து முன்ன பார்த்தால் அந்த விண்ணுக்கும் வீரம் இருந்தது, கடலுக்கு வீரம் இருந்தது, கடல் அலைக்கு வீரம் இருந்தது, நெருப்புக்கு வீரம் இருந்தது, காட்டுக்கு வீரம் இருந்தது, அத்தனைக்கும் பாடல் இருந்தது. இந்திய இராணுவம் இங்கு நிலகொண்டிருந்த காலத்திலே ஒரு கட்டளை தளபதி சொல்லியுள்ளார், அவங்களுடைய மரத்துக்கு மட்டுமல்ல, மரத்திலே பூக்கின்ற பூவுக்கு மட்டுமல்ல, அந்த பூவின் வாசத்துக்கும் வீரம் இருந்தது என்று. அது ஒரு கதை, சிறிய கதை. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு தாக்குதலுக்கு செல்ல வேண்டும். அந்த தாக்குதலுக்கு செல்வதற்கு பாரிய முகாம்களை கடந்து போகணும், தடுப்பு முகாம்களை கடந்து போக வேண்டும். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போடுறதுக்காக எல்லோரும் ஆயத்தப்படுத்தி 20 பேர் கொண்ட ஒரு பஸ்ஸிலே மணமகனை தயார் செய்து மல்லிகை பூவை மொட்டை 3 மணிக்கு 5 மாலை கட்டி அந்த பூவை எல்லா தட்டுக்களிலும் வைத்து மணமகனுக்கும் அந்த மல்லிகை பூவை போட்டு தாக்குதலுக்கு ஆயத்தமாக சென்று கொண்டிருந்தார்கள். இடையிலே வழிமறித்து இந்திய சிப்பாய்கள் அவர்களை பரிசோதித்த போது ஏறினதுடனே அந்த மல்லிகை மொட்டின் வாசம், அந்த மல்லிகையின் வாசம் அவர்களை இவர்கள் உண்மையாக திருமண வீட்டுக்கு போகின்றார்கள் என்று நினைத்து இறங்க வைத்து விட்டது பஸ்ஸிலிருந்து. அதன் பின் 1 மணித்தியாலத்தின் பின் இந்த முகாம் அளிக்கப்பட்டது என்று கேட்கப்பட்ட பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, எங்கள் மண்ணில் பூத்த மல்லிகை மொட்டில இருக்கிற வாசத்துக்கும் வீரம் இருக்கு, நாங்கள் நிற்கக்கூடாது, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வீரம் இருக்கு, நாங்கள் அந்த வீரத்தை புதைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அந்த வீரம் எங்களுக்குள்ளே தானாக உருவெடுத்து வந்தால்தான் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்குரிய சங்கை நாங்கள் முழங்கச் செய்வோம். விமலேஸ்வரி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இங்கே பேச வருமாறு தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்தன் அவர்களை இங்கு மேடையிலே வீற்றிருக்கின்ற கட்சி தலைவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே, சிவில் கட்டமைப்பினுடைய உறுப்பினர்களே, இந்த வன்னி மண்ணிலே எனது மக்களை பார்க்கிற போது முகங்கள் வாடியிருக்கிறது. ஆனால் நெஞ்சிலே வீரம் இருக்கிறது,
நெஞ்சிலே வலி இருக்கிறது. எனது இனம் இன்றைக்கும் இந்த விடுதலை வேட்கையை தனது மனதிலே சுமந்திருக்கிறது என்று காட்டுகின்ற வகையில் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று நம்பிக்கையை தருகின்ற வகையிலே வந்திருக்கின்ற எனது அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். உண்மையிலே இது இந்த எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியம் அவர்களுடைய இந்த தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் போட்டதற்கான நோக்கத்தை இங்கு விளங்கப்படுத்த வேண்டும். எங்களுடைய தேசத்திலே நாங்கள் பிரிந்திருக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய கட்சிகள் தேசியத்தை பேசினாலும் கூட அந்த தேசியத்தை பேசிக்கொண்டு பிரிந்து எங்களையே நாங்கள் தாக்குகின்ற அந்த சூழல் தொடர்ந்து இருக்கின்ற நிலையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் கோபம் கொண்டார்கள். அந்த கோபத்தின் தன்மைதான் 10 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொடுத்தது. அந்த கோபத்தின் தன்மைதான் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் தேசியத்தை நேசிக்கிறேன் என்று உதட்டளவிலே பேசுகின்ற சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சங்கு சின்னத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு அணியிலே திரண்டிருந்தோம். இந்த அணி தொடரும். வெறும் ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்த அணி உருவாக்கப்படவில்லை எனது அன்பிக்கின்றவர்கள். இந்த அணியிலே மக்களுடைய பலம் இந்த அணிக்கு வர வேண்டும் என்பதுதான் பிரதானமாக நோக்கமாக இருக்கிறது. இது ஆலமரமாக மாற வேண்டும். எனது மக்கள் இதற்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்பதுதான் இந்த சங்கு சின்னத்திலே ஒவ்வொரு புள்ளிகளும் நாங்கள் இட வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது காட்டுகின்ற ஒரு வலுவான போட்டியாகத்தான், வலுவான வழியிலே காட்டுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கான சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பமே ஒழிய, இந்த ஒற்றுமை என்பது வருகிற தேர்தல் முடிந்த பின்பு எங்களுடைய வாக்கு எண்ணுகின்ற போது, அது லட்சங்களை தாண்டுகின்ற போது, நாங்கள் ஒரு தனி இனம், தேசிய இனம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற அந்த செய்தியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய நோக்கமாக இருக்கும். இந்த பொறுத்தமல்ல, தென்னிலங்கையை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. தென்னிலங்கையிலே இருப்பவர்கள் ஒன்றுமே செய்ய போவதில்லை என்பதை தொடர்ந்து அனுபவித்தவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பார்க்கக்கூடிய வகையிலே நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற வலிமையை நீங்கள் தர வேண்டும் என்று அன்பிக்கின்றவர். அது எப்படி கிடைக்கும் என்றால், நாங்கள் கடந்த காலங்களில் எல்லாம் சொல்றது சர்வதேசம் பார்க்க வேண்டும், சர்வதேசம் செய்ய வேண்டும். இப்ப நான் சொல்றேன், சர்வதேசத்தை கூட நான் சொல்லவில்லை. நாங்கள் ஒரு தனித்துவமான இனம், ஒன்றாக இருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லுகின்ற வாய்ப்பு இந்த தேர்தலிலே நாங்கள் காட்டியாக வேண்டும். நீங்கள் இன்றைக்கு பல கூட்டங்கள் நடைபெறுகிறது, அதிலே பார்த்தா சாப்பாடு காசு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்கள் கூட்டம் இனத்தின் பேர் பற்றி கொண்டு அந்த இழப்பை இன்றைக்கும் சுமந்து கொண்டு நாங்கள் வீர மறவர்கள் என்று காட்டுகின்ற வகையிலே இன்று வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு செய்தியாக வெளி உலகிற்கும் தென்னிலங்கைக்கும் சொல்லப்படும். ஆகவே நாங்கள் பலமாக இருக்கின்ற போது ஐநா சபையிலே இன்றைக்கு தீர்மானங்கள் வலுவாக நிறைவேற்றப்பட்டால்
காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பை உருவாக்கினாலும் இந்த மனித உரிமை மீறல்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டு காணாமல் போன உறவுகள் இன்றைக்கும் துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் நாங்கள் எல்லாரும் ஒரு அணியிலே இருந்து செயற்படுகின்ற வாய்ப்பு இந்த இதன் ஊடாக கிடைக்குமாக இருந்தால் மீண்டும் ஒரு அணியாக மக்கள் சக்தியாக ஐநா சபையை எப்படி எங்களுடைய போராளிகள் பொதுமக்கள் தங்களை அர்ப்பணித்து கதவை தட்டினார்களோ அதே கதவை மீண்டும் நாங்கள் தட்ட முடியும், நாங்கள் ஒரு தனி இனம் என்று காட்டுகின்றன. இங்கு நிலங்கள் எங்களுடைய பூர்வீகம் ஒழிக்கப்படுகின்ற அந்த நிலைமை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய வண்டி மண்ணிலே ஒவ்வொரு இஞ்சி இஞ்சியாக அபகரிக்கின்ற சூழல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு அணியாக பலமாக இருக்கிறோம் என்று காட்டுகின்ற போது இந்த நிலங்களை பறிக்க நினைப்பவருக்கு அச்சமூட்டுகின்ற ஒரு செயற்பாடாக எங்களுடைய வாக்குகள் எங்களுடைய அந்த ஒற்றுமை என்பது பறைசாட்ட வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஒரு தனி இனம், ஒரு தேசிய இனம், தமிழ் இனம், அதற்காக பல விலைகளை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு போராளியும் மறிக்கின்ற போது எனது நிலம், எனது மக்கள் வருங்காலத்திலே நன்றாக வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தானே மறித்தார். பொதுமக்கள் இறக்கின்ற போது அடுத்த எனது குழந்தை நல்ல ஒரு தேசத்திலே இருக்க வேண்டும் என்று தானே மறித்தார். ஆகவே இந்த சந்தர்ப்பம் நாங்கள் அந்த இழந்த அந்த லட்சிய புருஷர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த லட்சிய புருஷர்களுடைய லட்சியத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்பதை 21ஆம் தேதி வாக்களிக்கின்ற போது அந்த செய்தியாக மாற வேண்டும் என்று அறிவிக்கின்றேன். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த லட்சியத்தோடு வாழுகிறோம் என்ற செய்தி 22ஆம் தேதி வர வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு அணியிலே திரண்டிருக்கிறார்கள். இதை எல்லாரும் வியப்பாக இன்றைக்கு ஆயுத போராட்டத்திலே உலகத்தையே திரும்பி பார்த்த இனம் எங்களுடைய இனம், திரும்பி பார்க்க வைத்த இனம் எங்களுடைய இனம். அதே சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. நாங்கள் ஒரு அணியிலே எங்களுடைய மக்கள் எல்லோரும் அணிதலின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழல் வருகின்ற போது எல்லோரும் திரும்பி பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வகையிலே இந்த வந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஒரு அரணாக இன்றைக்கு இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் முன்னுக்கு போங்கள், நாங்கள் இருக்கிறோம், உங்கள் பின்னால் வருவதற்கு நாங்கள் இருக்கிறோம், பலமாக வருவதற்கு, ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லுகின்ற மக்கள் வெள்ளத்தை நான் பார்க்கின்றேன். ஆகவே இது வடக்கு கிழக்கிலே தொடர வேண்டும் என்று அறிவிக்கின்ற எங்களுடைய வாக்குகள் இந்த சங்கு சின்னத்திலே தான் போடப்பட வேண்டும். தமிழன் உணர்வோடு இருக்கிறான் என்பதை காட்டுகின்ற வகையிலே நாங்கள் ஒரு அணியிலே இனமான தமிழர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்ற வகையிலே இந்த புல்லடிகள் வீர புல்லடிகளாக மாற்றப்பட வேண்டும். ஆயுதம் ஏந்தினோம், அது மவனிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் எங்களுடைய உரிமை என்ற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய வாக்குரிமை என்ற ஆயுதத்தால் எங்களுடைய இனம் ஒரு தேசிய இனம் என்று காட்டுகின்ற வகையிலே நாங்கள் ஒரு அணியாக திரண்டிருக்கிறோம் என்ற செய்தி 22ஆம் தேதி வர வேண்டும். அப்பொழுது வருகின்ற போது எனது அன்பிற்குரியவர்களே, நாங்கள் மலையகத்தையும் அந்த மக்களுடைய பிரச்சனையையும் தட்டி கேட்கின்ற பலமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். மலையகத்தில் அவர்கள் தேசிய இனமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு அத்தனை உரிமைகளும் வர வேண்டும் என்று
சொல்லுகின்ற ஒரு பலத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்ற போது அங்கே நாங்கள் தலையிட முடியும் அந்த மக்களுக்காக. ஆகவே எங்களுடைய வாக்குகள் என்பது பொன்னான வாக்குகள், வீரம் சிறந்த வாக்குகள். இந்த மண்ணிலே நாங்கள் ஒவ்வொரு புள்ளடிகளும் எங்களுடைய பலத்தை இந்த உலகறைய செய்யும் தமிழர்களாகிய நாங்கள் ஒரு அணியிலே இருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற அந்த ஏக்கங்கள், விடுதலை என்ற அந்த நெருப்பு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று காட்டுகின்ற வகையிலே அந்த வீரத்தை நாங்கள் வெளியிலே காட்டுகின்ற சூழல் ஏற்படுகின்ற போது உலகத்தையே திரும்பி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை, பலத்தை நாங்கள் பெற முடியும் என்பது இந்த பிரதான இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் வைக்கின்ற செய்தியாக இருக்கிறோம். எனவே எனது அன்பிற்குரியவர்கள், தமிழர்களாகிய நாங்கள் உயிரை இழந்தோம், உடமைகளை இழந்தோம், அனாதைகளாக அங்கங்கு குடியேறி போனோம். ஆனால் இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒரு அணியிலே இருக்கிறோம். எங்களுடைய தேசிய இனம் என்கின்ற அந்த தமிழ் இனம் இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடும், மக்களை அரணாக வைத்துக் கொள்ளும், மக்களுடைய பிரச்சனைகளை, இந்த நிலப்பிரச்சனைகளை தட்டி கேட்கும், ஐநா வரைக்கும் இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே மனித உரிமை மீறல்கள் செய்த சிங்கள ஏகாதிபத்திய சிங்கள வெறியர்களை சர்வதேச நீதிமன்றத்திலே கொண்டே நிறுத்துவதற்கான பலமாக மாற்றப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. எங்கள் முன்னாலே, கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்ல முடியாமல் இருக்கின்ற இந்த காணாமல் போனவர்களுடைய காரியாலயம் வெறும் புலனாய்வு துறையினருடைய செயல்பாட்டில் இயங்குகின்ற தன்மையை மாற்றி சர்வதேச தலையீட்டோடு எங்களுடைய உறவுகளுடைய மன கிடக்கைகளை செயல்படுத்துகின்ற வகையிலே இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு செயல்படும். ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒரு அணியிலே திரள்வோம். உங்களுடைய கோபங்களை மாற்றுங்கள். நாங்கள் ஒரு அணியிலே வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவை மக்களும் இதன் அரணாக மாற வேண்டும், மக்களும் எழுச்சியாக ஒரு கட்டமைப்பாக வர வேண்டும். இது மக்களுடைய கட்டமைப்பாக இது மாற வேண்டும். ஆகவே உங்களுடைய ஆணையை நீங்கள் 21ஆம் தேதி சங்கு சின்னத்திலே வாக்களிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக கைகோப்போம் என்ற அந்த செய்தியை உலகளாவிய ரீதியாக நாங்கள் செய்ய முடியும், செய்து காட்டுவோம் என்பதை கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செல்வ மடக்கல்நாதன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவரும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவருமான வேந்தன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 2024 ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற அரியநீந்தன் ஐயா அவர்களை ஆதரிக்கும் பிரச்சார கூட்டத்திலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஐயா அவர்களே, மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே, கட்சியினுடைய தலைவர்களே, மற்றும் முன்னாள் போராளிகளே, இங்கு வருகை தந்திருக்கின்ற நான் நேசிக்கின்ற மக்களே, அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இலங்கை தீவிலே புரியோடப்பட்டிருக்கின்ற 75 வருடங்களாக தீர்க்காத பிரச்சனையாக இருக்கின்ற எங்களுடைய இனப்பிரச்சனை இன்று வரை தொடரப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனை என்பது 75 வருடங்களிலே
கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஒரு அகிம்சை ரீதியான அகிம்சை ரீதியிலே போராட்டம் அவர்களை உரையாற்றுமாறு என்பவர் அழைக்கின்றோம். நேரம் தரப்பட்டபடியால் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்று எங்களுடைய சங்கு சின்னத்தில் அரியநேந்திரன் ஐயா உருவாக்கப்பட்டிருக்கின்றார். உண்மையில் சித்திரை மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்ட வவுனியா பிரகடனம் என்ற நிகழ்வில் அன்றுதான் எங்களுடைய நிலாந்தண்ணா என கேட்டதற்கிணங்க அந்த கூட்டத்தை நான் ஒழுங்குபடுத்தியிருந்தேன். எனக்கு உண்மையில் அன்றைய நிலவரம் நிலாந்தண்ணா அந்த கூட்டத்திற்கு வந்த பிறகுதான் தெரியும். உண்மையில் இந்த யதீந்திர அண்ணாவும் நிலா அண்ணாவும் ஜோதிரிங்கம் ஐயாவும் அதில் மும்மரமாக உரையாற்றி இருந்தார்கள். அன்றுதான் அப்போதுதான் இவர்களின் அந்த அர்ப்பணிப்பும் எத்தனையோ வருடங்களாக எவ்வளவு போராடி இருந்தாலும் அவர்களின் அந்த வழிகாட்டுதலால் ஏற்பட்ட முன்னேற்றம்தான் இன்றைய இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு சிறப்பிப்பதற்கு காரணம். அவர்களுக்கு நன்றிகளை எங்கள் சபை ஊடாக எல்லோரும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வீரம் பேசி வீரம் பேசி காலம் போய்விட்டது. நாங்கள் இன்று பொது வேட்பாளர் என்று உருவாக்கப்பட்டு இருப்பதனால் அயல் நாடுகள் எல்லாம் பக்கத்து அயல் நாடு உட்பட உலகம் எல்லாம் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. இதனால் நாங்கள் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் முதல் தமிழராக ஒற்றுமைப்படுவோம். நாங்கள் சிங்கள மக்களை குறை கூறி கொண்டிருப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இன்று எங்களுக்கு எதிரி சிங்கள மக்களும் அல்ல முஸ்லீம் மக்களும் அல்ல, இன்று இந்த பொது வேட்பாளருக்கு எதிரியாக இருப்பது தமிழரசுக் கட்சியின் ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்த சுமந்திரன் குழுவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் எதிராக மாறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சுமந்திரன் குழுவோடு சேர்ந்து இன்று கயந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்டவர்களும் எங்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். அன்பான உறவுகளே, தமிழரசுக் கட்சியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக தமிழரசுக் கட்சியை சார்ந்தவர்கள் தயவு செய்து அவர்களுக்கு விரல வேண்டிய தேவையில்லை. சங்கு சின்னத்துக்கு வாக்களியுங்கள். தமிழர் அரியநேந்திரன் ஐயாவை பார்த்து அவருடைய தியாகத்தன்மையை பார்த்து சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து நாங்கள் தமிழர் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்த இன்னொன்று, வடகிழக்கை பொறுத்தவரையில் இன்று 17 லட்சம் வாக்குகள் உண்டு. இன்று கொழும்பிலே வாழ்கின்ற 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த 17 லட்சத்திலே 2 லட்சம் பேர் வாக்களிக்க போவதில்லை. மிச்சம் 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அந்த 15 லட்சம் வாக்காளர்கள் மாற்று கட்சிகளை சார்ந்தவர்களை ஆதரிக்க ஒரு 3 லட்சம் வாக்குகளை இழந்தாலும் மிகுதி 12 லட்சம் பேர். இந்த 12 லட்சம் பேரில் நாங்கள் ஒரு குறைஞ்சது 8 லட்சம் வாக்காளர்களை கூட 8 லட்சம் வாக்குகளை கூட பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கின்றது. தயவு செய்து நாங்கள் இந்த 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 இன்றைக்கு வவுனியா இந்த இடத்துல இந்த அளவுக்கு உருவாவதற்கு பலர் முயற்சிக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட சிலர் முயற்சி செய்தபடியால் தான் இன்றைக்கு இந்த நிலைமை. இனி மாற்ற வேண்டும். எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் பொறுப்பாக எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், தொடர்ச்சியாக இளைஞர்களை, அதாவது 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அரசியலுக்கு வர உற்சாகம் ஊட்டி எங்களுடைய அரசியல் தலைவர்கள் வழிகாட்டுதல்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டி இத்துடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வணக்கம். எமது நன்றிகள். அடுத்து தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவரும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு அரியநேந்திரன் அவர்களே, மேடையில் வைத்திருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே, சிவில் அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய வன்னி நிலப்பரப்பின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். நாங்கள் தமிழ் மக்களினுடைய
உரிமைகளை பெற்றுக்கொள்வது என்ற நோக்கில், அதனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக வர இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை எவ்வளவு சிறப்பாக நாங்கள் கையாள முடியும் என்ற ஒரு விடயத்தை ஏறத்தாழ கடந்த ஒரு வருடமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய இபிஆர், லெஃப்ட், லோ, புலட், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் போன்றோர் பல்வேறுபட்ட கூட்டங்களை நடாத்தி இதனை எவ்வாறு கையாள்வது என்று நாங்கள் ஆலோசித்து வந்தோம். அதனை போலவே சிவில் அமைப்புகளும் அதனை பற்றி ஆலோசித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து நாங்கள் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒருக்கா வரும். ஜேஆர் யாவத்தனா இந்த நாட்டில் ஜனாதிபதி முறையை கொண்டு வந்தார். அந்த ஜனாதிபதி முறையை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு 8 ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஏறத்தாழ 40 வருஷம் இந்த நாடு ஜனாதிபதியை நிறைவேற்றி அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் இருந்து வருகிறது. இப்பொழுது 9வது ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. நடந்து முடிந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக, ஒரு தமிழ் பொது கட்டமைப்பு சார்பாக நாங்கள் யாரும் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்ததில்லை. ஏனென்றால் இந்த நாடு சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு. இந்த நாட்டில் ஒரு சிங்கள மகன்தான் ஜனாதிபதியாக வர முடியுமே தவிர தமிழர் அல்ல. ஆகவே அவ்வாறான ஒரு தேர்தலில் நாங்கள் ஏன் போட்டியிட வேண்டும் ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாங்கள் போட்டியிடலாம், போட்டியிட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த தேவையை எங்களுக்கு உருவாக்கி தந்தவர்கள் இந்த சிங்கள அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், அரசாங்கத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தான் அந்த தேவையை உருவாக்கினார்கள். எவ்வாறு அந்த தேவையை உருவாக்கினார்கள் என்றால், இந்த மண்ணில் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்து வந்த கூடிய பூர்வீக குடிமக்களான தமிழ் மக்கள் இந்த மண்ணில் எல்லோருடனும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக கடந்த 75 வருஷமாக போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்தின் இறுதி பகுதியாக ஒரு 30 வருஷம் மிக கொடிய யுத்தம் நடைபெற்றது. பல 100,000 மக்களை நாங்கள் இழந்தோம், பல்லாயிரக்கணக்கான போராளிகளை நாங்கள் இழந்தோம். ஆனால் இன்று வரை எமது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே இருக்கிறது. இப்பொழுது ஒரு விடயம் சொல்லப்படுகிறது, இந்த நாடு வங்குரோத்தடைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், 2 வருஷங்களுக்கு முன்பு 100 ரூபாய் வைத்த அரிசி இப்பொழுது 300 ரூபாய் விற்கும். 3 மடங்கு விலை அதிகமாகி இருக்கிறது சகலவற்றிற்கும். நீங்கள் என்ன பொருட்கள் எடுத்தாலும் 10 மடங்கு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடு வங்குரோத்தடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அது எவ்வாறு வங்குரோத்தடைந்திருக்கிறது? அரசாங்கத்தில் இருக்கக்கூடியோர், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியோர் கூறுகிறார்கள், ஊழல் மலிந்து விட்டது. யார் இந்த ஊழலுக்கு காரணம்? இங்கே முன்னர் ஆட்சி செய்த பல்வேறுபட்ட ஜனாதிபதிகளும், இந்த நாட்டை ஆட்சி செய்த பல்வேறுபட்ட அமைச்சர்களும் இந்த ஊழலுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இன்றைய ஜனாதிபதியும் கூட ஒரு ஊழல்வாதியாக நீதிமன்றம் சென்று வந்தவர்தான். 1500 கோடிக்கு மேல் அவர் ஊழல் புரிந்ததாக நீதிமன்றம் சென்று வந்தவர். இதற்கு முன்பிருந்து ஆட்சி செய்தவர்கள் 1000 கோடி ஊழல்களை செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த ஊழல்வாதிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த ஊழல்வாதிகள் யாரும் இதுவரை தண்டனைக்குள்ளாக்கப்படவில்லை. ஆனால் இது வெறுமனே இந்த ஊழல் மாத்திரம்தான் இந்த நாடு வங்குரோத்துக்கு போனதுக்கு காரணமா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த நாடு வங்குரோத்தாக போனதுக்கு மூல காரணமே இந்த நாட்டில் ஏற்பட்ட பாரிய கொடிய யுத்தம் ஒன்று. இந்த நாட்டில் அந்த யுத்தத்தை நடாத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் 25,000 கோடி பெறுமதியான ஆயுதங்களை இறக்குமதி செய்தது, குண்டுவீச்சு விமானங்களை இறக்குமதி செய்தது, ஆட்டிலறிகளை இறக்குமதி செய்தது. 25,000 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான இந்த யுத்த சாதனங்களால் என்ன நடைபெற்றது? வடக்கு கிழக்கு அழிக்கப்பட்டது.
வடக்கு கிழக்கில் பல்லாயிரம் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த பொருளாதார வங்குரோத்துத்தனத்தில் இருந்து மீள வேண்டும் என்று கூறுபவர்கள் யாரும் இந்த யுத்தம் நடைபெற்றதை பற்றியோ, இதனால் ஏற்பட்ட அழிவுகளை பற்றியோ, இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் பற்றியோ இவர்கள் யாரும் சிந்திப்பதாக இல்லை. இவற்றை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு நான் வந்தால் நாட்டை முன்னேற்றுவேன், பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன் என்று மூன்று பேரும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த பிரச்சனையினுடைய அடித்தளத்தை உணராமல், இந்த நாட்டில் பொருளாதார வங்குரோத்து நிலை ஏன் ஏற்பட்டது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளாவிட்டால் இவர்கள் இந்த நாட்டை ஒருபோதும் இவர்கள் பொருளாதார ரீதியாக இவர்களால் முன்னேற்ற முடியாது. இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் முதல் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் சரியான ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் இங்கு கொண்டு முதலீடுகளை செய்ய போவதும் கிடையாது, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட போவதும் கிடையாது, ஏற்றுமதிகளும் கிடையாது, அந்நிய செலவானிகள் வரப்போவதும் கிடையாது. ஆகவே இந்த நாட்டில் இவையெல்லாம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் அடிப்படையில் இனப்பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். அந்த இனப்பிரச்சனையை பற்றி இவர்கள் மறந்து விட்டார்கள். ஆரம்பத்தில் சொன்னார்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள் பொருளாதார பிரச்சனை தான் ஒன்றிருக்கிறது, பொருளாதார பிரச்சனையை தீர்த்து விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று கூறுகிறார்கள். பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட மாட்டாது. தமிழ் தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்படாது. இந்த விடயங்களை மிக தெளிவாக சிங்கள சமூகத்திற்கு சொல்வதற்கும், சர்வதேச சமூகத்திற்கு சொல்வதற்கும், இலங்கைக்கு உதவி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு, IMF, வேர்ல்ட் பேங்க் போன்றவர்களுக்கு நாங்கள் சொல்வதற்கும் எங்களுக்கு என்ன தேவை என்றால் தமிழ் மக்கள் உறுதியாக லட்சக்கணக்காக திரண்டு சொல்ல போகிறார்கள், உனது பொருளாதார கொள்கையும் பொய்யானது, இந்த நாட்டை உன்னால் வளப்படுத்தவும் முடியாது, இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் உங்களால் எதனையும் செய்ய முடியாது என்பதை தெளிவுபட கூறுவதற்கு எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் மிக தெளிவாக நான் மேற்கூறிய விடயங்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம். இந்த நாட்டில் நாங்கள் தனித்துவமாக சுயநிர்ணயுடன் வாழக்கூடிய அனைத்து உறுதிகளையும் கொண்டவர்கள். ஆகவே அந்த அனைத்து உறுதிகளையும் கொண்டவர்கள் இன்றைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அது இன்றைக்கு இந்த ஜனாதிபதி போட்டியில் இருக்கக்கூடியவர்கள் ரணிலாக இருக்கலாம், சஜித்தாக இருக்கலாம், அனுரகுமர திசநாயக்கவாக இருக்கலாம், இவர்களது காலத்தில் தான் இந்த வடக்கு நாரிமலை பிரச்சனை நூறு தரம் வந்தது, நீதிமன்றம் சென்றார்கள், குருந்தூர் மலை பிரச்சனை வந்தது, அங்கிருக்கக்கூடிய சிவன் கோயிலை உடைத்து புத்தொகையில் கட்டினார்கள். இவர்களின் காலத்தில் தான் இவ்வாறான கன்னியா வெந்நீரூற்று பிரச்சனை வந்தது. இவர்கள் யாரும் இதனை கண்டுகொள்ளவில்லை. இவர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இவர்கள் யாழ்ப்பாணம் வந்தார்கள், அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தேடி தேடி சந்தித்தார்கள். இதற்கு முன்னர் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் அங்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வடக்குக்கோ கிழக்கிற்கோ போய் இவ்வாறு அலைந்து திரிந்தது கிடையாது. இப்பொழுது பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க நாலு தரம் வந்து விட்டார், சஜித் பிரேமதாசா நாலு தரம் வந்து விட்டார், அனுரகுமாரா வந்து விட்டார். என்ன எதிர்த்துக்கு வருகிறீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்றால், நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியது என்பது தென்பகுதியில் உள்ள கட்சிகளுக்கு எவ்வளவு தூரம் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறோம், எமது உரிமைகள் பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த மண்ணில் தலைவிந்து வாழ வேண்டும் என்ற
அந்த ஒரே காரணத்துக்காகத்தான். ஆனால் எங்களுடன் இருக்கக்கூடிய சில புள்ளிவர்களை தவிர தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வருகிற 21ஆம் திகதி தெளிவுபட வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் வாக்காளர்கள் என்பவர்கள் ஏறத்தாழ 13.5 லட்சம் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் வேட்பாளர்களும் ஒரு சொற்பமாக இருக்கலாம். ஆகவே இந்த வேட்பு இந்த வாக்காளர்களில் மிக அதிகப்படியாக குறைந்தபட்சம் 70% வாக்குகளை நாங்கள் பெறுவதன் ஊடாக மிக தெளிவான ஒரு செய்தியை நாங்கள் இவர்களுக்கு சொல்லுவோம். தமிழ் மக்களது பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும். அது தீர்க்கப்படாமல் இந்த நாட்டில் எதுவும் நடைபெற மாட்டாது என்பதை நாங்கள் சொல்வோம். இவ்வாறு ஏறத்தால் எங்களுக்கு ஒரு 10 லட்சம் வாக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் நெஞ்சை நிமித்தி தலை நிமிர்ந்து இங்கு வரக்கூடிய எந்த ஜனாதிபதியுடனும் எந்த அமைச்சர்களுடனும் நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும். ஆகவே அந்த பலத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற அந்த களம், அதனை நாங்கள் பாதிக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு முட்டாள்தனமாக இதற்குள் வந்திருக்கிறோம் என்று சிலர் எள்ளி நகையாடுவதும் இது ஒரு தேவையற்ற காரியம் என்று சொல்பவர்களும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவர்களிடம் வேறு மாறுபட்ட ஆலோசனைகள் எதுவுமே கிடையாது. இன்று ரணிலை ஆதரிக்க சொல்பவர்களோ அல்லது சஜித்தை ஆதரிக்க சொல்பவர்களோ அல்லது வேறு யாரையும் ஆதரிக்க சொல்பவர்களையோ நீங்கள் பார்த்தீர்களா என்றால் இவர்களை நாங்கள் ஆதரித்தோம். கடந்த முறை சஜித் பிரேமதாசாக்கு வாக்களித்தோம். அதற்கு முன்பாக மைத்திரிபால சிறிசேனாக்கு வாக்களித்தோம். அதற்கு முன்பாக சரத் பொன்சேகாக்கும் வாக்களித்தோம். என்ன செய்தார்கள்? எதுவுமே செய்யவில்லை. தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அவர்கள் அவதிக்குள்ளாக்கப்பட்டார்கள். மண் பறிக்கப்பட்டது, இருப்பு இல்லாமல் செய்யப்பட்டது, மண்ணை விட்டு மக்கள் ஓடுகிற நிலைமைகள் உருவாக்கப்பட்டது. இவை மாற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி. இவை மாற்றப்பட்டாக வேண்டும். இவை மாற்றப்பட்டாவதற்கு சுமந்திரனிடம் மாற்று திட்டம் கிடையாது, அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மாற்று திட்டம் கிடையாது. நாங்கள் யோசித்தோம், இதனை சரியான திசை வழியில் கொண்டு செல்வதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும். அந்த வியூகத்தின் ஒரு வடிவம்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்துவது என்பது. ஆகவே அந்த வகையில் நண்பர்களே, பெரியோர்களே, இது ஒரு முக்கியமான தேர்தல். அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதற்கு தமிழ் மக்கள் இழந்து போன சகலவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எமது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு வடகிழக்கு மண் என்பது தமிழ் மக்களின் மண் என்பதை நிலைநிறுத்தி முன்னெடுத்து செல்வதற்கு அதனை நாங்கள் ஒரு மிக தெளிவான ஒரு வடிவத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதுதான் வரக்கூடிய 21ஆம் திகதி அந்த வாக்களிப்பு என்பது. அதற்கு நாங்கள் முன்னெடுத்தி இருப்பவர் கிழக்கின் மைந்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன். அவர் இந்த தேவைக்காக தன்னை பயன்படுத்துமாறு முன்வந்ததற்கு நாங்கள் முதல் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே அந்த வகையில் பல்வேறுபட்ட அவமதிப்புகளுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட பயமுறுத்தல்களுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் இதனை ஏற்றுக்கொண்டு முன்வந்திருக்கின்றார். நிச்சயமாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்கள் சார்பாகவும் அவருக்கு நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களது கடமையெல்லாம் வருகிற 21ஆம் திகதி எமது வாக்காளர்கள் அனைவரும் பல லட்சங்களாக திரண்டு இதற்கு நீங்கள் வாக்களிப்பதன் ஊடாக நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் முன்னிறுத்துவோம். தமிழ் மக்கள் மிக தெளிவான செய்தியை சிங்கள தரப்புக்கும் சர்வதேச தரப்புக்கும் கூறியிருக்கிறார்கள். தமிழ் தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் இலங்கையில் எந்த விடயமும் நகர மாட்டாது, தீர்க்கப்பட முடியாது என்பதை உலக நாடுகள், இந்த நிதி நிறுவனங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் அவற்றை செய்ய வேண்டும். சங்குக்கு வாக்களியுங்கள். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
என்ன ஊதுர சின்ன தம்பி, சங்கு ஊதுரன் சக்கரத்தார் இந்த நேரத்தில் என்னத்துக்கு தமிழர் தரப்பு நியாயத்துக்கு என்ன ஊதுர சின்ன தம்பி, சங்கு ஊதுரன் சக்கரத்தார் இந்த நேரத்தில் என்னத்துக்கு தமிழர் தரப்பு நியாயத்துக்கு காலங்காலமாக அடிபட்டு நேற்று வரைக்கும் நாம் இடிபட்டு காலங்காலமாக அடிபட்டு நேற்று வரைக்கும் நாம் இடிபட்டு எதிர்காலத்தையும் இழக்காமல் எழுந்து நிற்போம் சங்கூதி, எதிர்காலத்தையும் இழக்காமல் எழுந்து நிற்போம் சங்கூதி. சங்கே முழங்கு என்னவா தேர்தலா? திரும்பவும் தேர்தலாம? இது திரும்பவும் தேர்தல் இல்ல, 9வது இலங்கை ஜனாதிபதி தேர்தலாம். அப்ப இதுக்கு முன்னர் வந்த 8 ஜனாதிபதியும் தமிழகத்துக்கு என்னத்தை தந்து கிழிச்சவையா? வாக்களிச்சு வாக்களிச்சு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அடிச்சவன் எங்களைத்தான் அடிச்சவனும் பாரு. 1000 விகாரைகளை தமிழ் பிரதேசங்களில் கட்டி முடிப்பேன் என்று சொன்னவனும் பாரான். அது மட்டுமே எரிச்சவனும் எங்கட லைப்ரரிய எரிச்சவனும் இல்ல வாரான். பிரிச்சவனும் வடக்க கிழக்க பிரிச்சவனும் வாரா. பேண்ட பேண்ட முடிச்சவனும் வாரான். இவங்களுக்கு வாக்களிச்சு எலும்பு கூட போனோம். வேலுக்கு வாக்களிச்சு நடுத்தெருவில நாங்க 8 ஜனாதிபதி தேர்தலையும் மாறி மாறி வாக்களிச்சதானே. அப்படி வாக்களிச்சு என்ன நடந்தது? என்ன நடக்கல? தமிழர்களை அழைக்கும் அத்தனையும் நடந்ததுதானே. நடந்தது நடக்குது நடக்கும். உபங்களுக்கு இந்த தென்னிலங்கையில வந்து கேட்கிற உபங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வாக்களித்தால் இதுதான் நடக்கும். சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்தா ஏற்கனவே எங்களுக்கு நடந்த அநியாயம் இனியும் நடக்கும். அநியாயப்படுவார் செய்த அநியாயம் சபப்பா நினைக்க மனசு பதறுது. இப்படித்தான் ஒரு தேர்தலில் எங்களை தாத்தா பாட்டி வாக்களித்து ஜனாதிபதி ஆக்கிவிட ஜனாதிபதியா வந்தவர் சிங்களம் மட்டும்தான் தேசிய மொழி என்று சட்டத்தை கொண்டு வந்து தமிழ் 2வது மொழிக்கு தள்ளி போட்டாராமப்பா. ஓ எங்களை அப்பப்பாவும் சொன்னவர் தாங்கள் வாக்களித்து ஜனாதிபதியா வந்தவர் திருகோணமலையில கல்லூரியா குடியேறத்தை கொண்டு வந்து தமிழ் மக்களின் பூர்வீக மண்ண ஆக்கிரமித்தார் என்று. எங்கடியாக்கள் ஒரு அம்மாவுக்கு வாக்களிச்சு அதிகாரத்தை கொடுக்க அவ தரப்படுத்தல கொண்டு வந்து தமிழர் கல்விக்கு ஆப்பளிச்ச கதையும் எங்களுக்கு தெரியும். ஏய் மற்றையால் மட்டும் குறைவான ஜனாதிபதியோ அவர்தானே 1977 இனக்கலவரத்தின் தொடக்க புள்ளி. இதுக்கு பிறகு வந்த ஜனாதிபதி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்து கண்டம் கொண்டு கைது செய்து காவலில் அடைத்து வைத்து நீதியின்றி தமிழர் வாழ்ந்ததை தமிழா நீயும் இப்போ மறக்கலாகுமா? தமிழா நீயும் இப்போ மறக்கலாகுமா? விடுதலை வீரர்களும் வெள்ளிக்கடை படுகொலையும் பலி கொடுத்த வாழ்வினை நாங்கள் மறந்தால் தமிழரே இல்லை. நாங்கள் மறந்தால் தமிழரே இல்லை. குட்டி மண்ணி கண்களிலே கொட்டி வைத்த ரத்தத்திலே குட்டி மண்ணி கண்களிலே கொட்டி வைத்த ரத்தத்திலே சித்திரங்கள் சிதந்து போனதடா தமிழா சிந்தித்து வாக்களிப்போமடா. தமிழா சிந்தித்து வாக்களிப்போமடா. தமிழா சிந்தித்து வாக்களிப்போமடா. இதுக்கு பிறகு வந்தவையெல்லாம் தான் வடிவா கிழிச்சு தொங்க விட்டவ. அதுகளுக்கு புறத்தால திரிகிற எங்கட பரதேசி கூட்டங்களை வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிறம் என்று ஒப்பந்தங்கள் செய்தாங்க. அவங்களே கிழிச்சாங்க. அவங்களே
அவங்களே எரிச்சாங்க. இணைஞ்ச வடக்கையும் கிழக்கையும் வழக்கு போட்டு பிரிச்சாங்க. இப்ப தமிழர்கிட்ட வாக்கு கேட்டு வந்து தமிழர்கிட்ட வாசப்படியில நீக்கினா கடைசியில முள்ளி வாய்க்கால் இடப்படுவோடைய இந்த சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கீங்கள. முடிச்சாங்க எங்களை தமிழ் மக்களை பக தொகையின்றி கொண்டாங்க, காணாமல் தூக்கினாங்க. அம்பது வீர வாக்கு தங்களுக்கு பெறாம என்பதால் வாய்ப்பிழந்து வாக்கு கேட்டு வருகிறவன். இதெல்லாம் வடிவா தமிழ் செய்து போட்டு இப்ப வாக்குகிட்டு மட்டும் பாத்தப்படிய வந்துருக்கோம். எங்களுக்கு பார்க்க போடும். இவை எவைகளுக்கும் தமிழ் மக்கள் வாக்களிச்சு இன்னொரு அழிவை எமக்கு நாமே ஏற்படுத்த கூடாது. எனவேதான் நாம் அனைவரும் ஓரணியில் கூடி உரத்து சொல்லுவோம், தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்போம், சங்கி சின்னத்துக்கு வாக்களிப்போம், தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளை ஒன்றிணையுமாறு தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். தமிழ் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஏழு அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் கருத்துக்கு அமைய ஒன்றிணைந்தார்கள். இவர்களோடு தமிழர் தாயக பகுதியில் இயங்கும் சமூக அமைப்புகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 83 பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கி சங்கு சின்னத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் ஐயாவை தமிழர்களின் ஜனாதிபதியாக இந்த 9வது தேர்தலில் உங்கள் முன் நிறுத்தியுள்ளார்கள். தமிழா மாத்தி யோசி. ஜனாதிபதி முறை நடைமுறைக்கு வந்து 46 ஆண்டுகள், இதுவரை 8 ஜனாதிபதிகளுக்கு நீ வாக்களித்திருக்கிறாய் கமலா. 2009க்கு முன் அவர்கள் உனக்கு ஊரை தந்தார்கள், ஊரை கொளுத்தினார்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை தந்தார்கள், உன்னை கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், பெண்களை சிதைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், உனது பிள்ளைகளை காணாமலாக்கினார்கள், உன்னை இடம்பெயர வைத்தார்கள், புலம்பெயர வைத்தார்கள். 2009க்கு பின்னரும் அவர்கள் உன்னுடைய கோவிலை இடித்தார்கள், உனது மேய்ச்சல் தலையை பறித்தார்கள், புத்த விகாரங்களை கட்டுகிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் இல்லை, நிவாரணம் இல்லை, விசாரணையும் இல்லை. நீ இப்பொழுது சிதைந்த கூட்டில் பறவையாகிவிட்டார். 8 ஜனாதிபதிகளுக்கு நீ கொடுத்த வாக்குகள் உன்னை எங்கேயோ கொண்டு போய் வந்து விட்டிருக்கின்றன. இன பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, தொடரும் இன அழப்பையும் நிறுத்த முடியவில்லை. இந்த முறையாவது மாத்தி யோசி ஒரு பொது தமிழ் வேட்பாளர் வந்திருக்கிறார், அவருக்கு வாக்களி. தமிழர் மக்களின் தலைவிதியை மாற்று. அவருடைய சின்னம் சங்கிற்கு வாக்களி தமிழா. அதுக்கு என்ன தமிழ் பொது வேட்பாளர்? தமிழ் மக்களே ஒன்று கட்டுவதற்கு, தமிழ் மக்களுக்கே தங்கள் பலம் எது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, தமிழ் மக்கள் ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கும் மக்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதற்கு, தமிழ் மக்கள் தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு, தமிழ் மக்கள் என்ன தேவை என்பதை தொடர்ச்சியாக சொல்லுவதற்கு, ஸ்ரீலங்கா அரசை நடவடிக்கைகளை அமலப்படுத்துவதற்கு. தமிழ் மக்களை ஏன் ஒன்று திரட்ட வேண்டும்? தமிழ் மக்கள் கட்சிகளாய், கொள்கைகளாய், சாதியாய், சமயமாய், வடக்காய், கிழக்காய், தியாகியாய், துரோகியாய், கட்சிக்குள்ளே அணிகளாய், ஆலய அறக்கட்டளைக்குள் அணிகளாய், திருச்சபைக்குள் பிரிவுகளாய், பாடசாலை பழைய மாணவர் சங்கங்களுக்குள் அணிகளாய், உடைந்து சிதறி போய் காணப்படுகின்றார்கள். எனவே அவர்களை சிதறடிக்கும் எல்லா வேறுபாடுகளையும் அப்பால் அவர்களை கொண்டு திரட்ட வேண்டும். ஒருவரை மற்றவர் நம்பும் மக்களால், ஒருவர் மற்றவருக்கு உதவும் மக்களால் ஒன்றாக திரண்டு உலகத்துக்கு தங்கள் ஐக்கியத்தை காட்டும் மக்களாய் தமிழ் மக்களை ஒன்றாக்க வேண்டும். எனவேதான் நாம் அனைவரும் ஓரணியில் கூடி உரத்து சொல்லுவோம், தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்போம், சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம், தமிழ் பொது வேட்பாளரை சிவில் சமூக பெருமக்களுக்கும் பெண்முன்னை வீட்டிற்கும் அன்பான மக்களுக்கும் பின் மாலை வணக்கங்கள். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அங்கங்களில் ஒன்றாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதியாக நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். இன்று காலை
தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் சிலரோடு பேச கிடைத்தது. அவர்களில் ஒருவர் கேட்டார், உங்களுடைய பொது வேட்பாளரை கூறும் பொழுது அவரை ஒரு குறியீடாக, அவரை ஒரு பொது நிலைப்பாடாகத்தான் உங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவரை பெயர் சொல்லி குறிப்பிடுவதை விடவும் ஒரு பொது நிலைப்பாடு, ஒரு பொது இலட்சியம் என்றுதான் அவரை அழைக்கிறார்கள். அதன் பொருள் என்னவென்று கேட்டார். அதுதான் உண்மை. நான் இங்கே தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதியாகத்தான் வந்திருக்கிறேன், கட்சியின் பிரதிநிதியாக அல்ல. நாங்கள் இங்கே உங்களிடம் ஒரு கட்சிக்காக வாக்கு கேட்கவில்லை. அதுபோலத்தான் அந்த வெளிநாட்டு பிரதிநிதி கேட்டது போலத்தான் திரு அரியநேத்திரன் அவர்களும் தனக்காக வாக்கு சேர்க்க வரவில்லை, ஒரு கட்சிக்காகவும் வாக்கு சேர்க்க வரவில்லை. நமது கட்டமைப்புக்குள் 7 கட்சிகள் உண்டு. இந்த 7 கட்சிகளின் பிரதிநிதியாக அவர் வரவில்லை. அதே போல அவர் ஒரு கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர், அந்த கட்சியின் பிரதிநிதியாகவும் அவர் வரவில்லை. அவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு போடும் வாக்குகள் அவருடைய சட்டப்பைக்குள் விழப்போவதில்லை, அல்லது அவருடைய வங்கிக் கணக்கில் சேரப்போவதில்லை. அது திருப்பி உங்களுக்கே வரும். எப்படி என்று சொன்னால், வன்னி வாழ்க்கைக்குள்ளால் சொல்கிறேன், உங்களுடைய குளங்களில் நீர் நிறைகிறது, அது உங்களுக்காக சேர்க்கப்படும் நீர். மழை பொழிய பொழிய உங்கள் குளங்களில் நீர் நிறைகிறது. அது அந்த ஆண்டு முழுவதுமான போகங்களுக்கு, உங்களுக்கு விளைச்சலுக்கு உதவும். அப்படித்தான் நீங்கள் போடுகிற வாக்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலைத்துளியாக, அந்த குளத்தில் சேரும் மலைத்துளியைப் போல அரியநேற்றினை சேரும் ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கே திரும்பி வரும். அது உங்களுக்காக சேமிக்கப்படும் வாக்கு. அந்த சேமிக்கப்பட்ட வாக்கு பிறகு உங்களுக்கு விளைச்சலை தரும். எனவே நீங்கள் போடுகிற வாக்கு திரு அரியநேத்திரனுக்கு அல்ல, அந்த வாக்கு நீங்கள் உங்களுக்கே கொடுக்கிற வாக்கு, நீங்கள் உங்களை பலப்படுத்துவதற்கு கொடுக்கிற வாக்கு. நீங்கள் உங்களை பலப்படுத்த வேண்டும். நாங்கள் சிதைந்த கூட்டின் பறவைகளாகிவிட்டோம். நான் இங்கே வரும்பொழுது இந்த வீதியோரத்தில் பார்த்தேன், அந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு முன்னுக்கு படுத்திருக்கிறார்கள். காலாகாலமாக எங்களுக்கு ஏதோ ஒரு கியூ வருகிறது. ஒரு காலம் கூப்பன் கடையில் கியூவில் நின்றோம், பிறகு யுத்த காலத்திலும் கியூவில் நின்றோம், இறுதிக்கட்ட போரில் கஞ்சிக்கு கியூவில் நின்றோம், சரணடைந்து கியூவில் நின்றோம், ஆட்பதிவுக்கு கியூவில் நின்றோம். இப்பொழுது அதே ஆட்பதிவு திணைக்களத்தில் கியூவில் நித்திரை கொள்கிறோம். நித்திரை கியூவில் இருந்து நித்திரை கொண்டு அடுத்த நாள் பாஸ்போர்ட்டுக்கு போகிறோம். ஏன் ஏன் அப்படி நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யுத்த காலத்தில் ஓடினோம் உயிர் பிழைக்க. இப்பொழுது ஏன் ஓட வேண்டும்? நாங்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்களும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஓட வேண்டும்? ஏன் இந்த மண்ணிலங்களுக்கு பிடிப்பில்லாமல் போனது? ஏன் வேர்களை அறுத்துக்கொண்டு ஓடுகிறோம்? ஏன் அப்படி ஓடக்கூடாது? இந்த மண்ணிலேயே நிற்க வேண்டும். எங்களுடைய குளத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும். அந்த நீரிலிருந்து வேளாண்மை செய்ய வேண்டும். அந்த வேளாண்மையில் வாழ்ந்து செழிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். இந்த கட்டமைப்பு ஏறக்குறைய உங்களுடைய குளக்கட்டை போன்றது. இந்த கட்டமைப்புக்குள் கட்சிகள் இணைய இணைய குளக்கட்டு உயரும். குளக்கட்டு உயர்ந்தால் குளத்தில் நிரம்பும் நீரின் கொள்ளளவும் அதிகரிக்கும். குளத்தில் கொள்ளக்கூடிய நீரின் அளவு அதிகரித்தால் உங்களுடைய வாழ்வின் வளமும் அதிகரிக்கும். எனவே இங்கு அந்த குளக்கட்டை கட்டுவது போல நாங்கள் கட்சிகளை கட்ட விரும்புகிறோம். இந்த கட்டமைப்பு எல்லா கட்சிகளுக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழ் பொது வேட்பாளரை வைத்து அந்த குளத்தை நிரப்ப முயற்சிக்கின்றோம். கடந்த 46 ஆண்டுகளாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு தான் வாக்களித்தோம். இந்த முறை நாங்கள் அதை மாற்றுவோம். நாங்களே எங்களுக்கு வாக்களிப்போம். எங்களை ஒரு தேசம் என்று நிரூபிப்போம். நாங்கள் ஒரு இனமாக திரள்வோம். தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இனமாக திரள்வது சிங்கள மக்களுக்கோ யாருக்குமோ எதிராக அல்ல. தமிழ் மக்கள் தங்களை பலப்படுத்துவது இந்த இலங்கை தீவை பலப்படுத்துவதற்காகத்தான். தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக பலப்படுத்துவது என்பது இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை பலப்படுத்துவதுதான். தமிழ் மக்கள் தங்களை பலப்படுத்தினால்தான் இலங்கை தீவின் பல்லினத்தன்மை பலப்படும். இலங்கை தீவின் பல்லினத்தன்மை பலப்பட்டால்தான் இலங்கை தீவுக்கு பாதுகாப்பு இருக்கும்.
எனவே தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக பலப்படுத்துவது என்பது யாருக்கும் எதிராக அல்ல, யாருக்கும் எதிராக நாங்கள் தேசத்தை கட்டி எழுப்ப முடியாது. கடந்த 46 ஆண்டுகளாக நீங்களும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு எதை தருகிறார்கள்? கடந்த 15 ஆண்டுகளாக நீங்கள் யாரோ ஒரு வெல்கிற அல்லது தோக்கிற ஜனாதிபதிக்குத்தான் வாக்களித்திருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு என்னத்தை தந்தார்கள்? கடந்த 15 ஆண்டுகளிலும் கூட அவர்கள் விகாரைகளை கட்டுவதை நிறுத்தவில்லை, நிலத்தை பறிப்பதை நிறுத்தவில்லை. வவுனியாவின் எல்லையில் அமைந்திருக்கும் குக்கைச்சான் குளம் அது காலபோக சேவையாக மாறிவிட்டது. அதில் கடந்த 31 தேதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பௌத்த கட்டமானங்களை திறந்து வைத்தார். இப்பத்தான் போன மாதம் 31 தேதி அவர்கள் விகாரைகளை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்களோ வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் ஒவ்வொரு செங்கல்லாக கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்களோ வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மயிலத்தமடுவிலும் மாதவனையிலும் ஒவ்வொரு பசுவாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த முறை நீங்கள் உங்களுக்கே வாக்களியுங்கள். அரியநேத்திரன் ஒரு அப்பாவி மனிதர், அவர் ஒரு சண்டைக்காரர் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்வார், சுமந்திரன் ஒரு வீரப்பனாக மாறி அரியநேத்திரனை எம்ஜிஆராக மாற்றிவிட்டார் என்று. அதுதான் உண்மை. இப்பொழுது இந்த தேர்தல் களத்தில் கதாநாயகன் வில்லன் என்ற இந்த இருதுருவம் வந்துவிட்டது. அது தமிழ் மக்கள் மத்தியில் ஓடும். நாங்கள் ஒரு தேசத்தை கதாநாயகர் வில்லர் என்ற அடிப்படையில் கட்டி எழுப்ப விரும்பவில்லை, ஆனால் நடைமுறை யதார்த்தம் தேர்தல் களம் அப்படித்தான் விரிகிறது. இங்கு அரியநேத்திரன் கதாநாயகனாக்கப்படுகிறார், ஆனால் அவர் எந்த வில்லனுக்கும் எதிராக இந்த தேசத்தை கட்டி எழுப்ப வரவில்லை, உங்களை திரட்ட வரவில்லை. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி வந்துவிட்டது. இந்த இடத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், சரி அவர் நம்பியார், இவர் எம்ஜிஆர், யாரு நாகேஷ் என்று? யாரு நாகேஷ் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். 21 தேதி யாரு வடிவேலு, யாரு நாகேஷ் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். நீங்கள் அளிக்கும் வாக்கு குளத்தை நிரப்பும், அது உங்களை நிரப்பும், அது உங்கள் வாழ்வை நிரப்பும். நீங்கள் வாக்களியுங்கள், நாங்கள் குளக்கட்டை பலப்படுத்துகின்றோம். நீங்கள் வாக்களியுங்கள், அது உங்கள் வாழ்வை நிரப்பும். வாக்களிப்பதன் மூலம் யாரு கோமாளி, யாரு வடிவேலு, யாரு நாகேஷ் என்பதை நீங்கள் நிரூபியுங்கள். நன்றி. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவரும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவருமான ஸ்ரீகாந்தா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்பான தமிழ் பெருமக்களே, என்னும் 4 பேச்சாளர்களும் எங்களுடைய பொது வேட்பாளரும் உரையாற்ற இருப்பதனால் தயவு செய்து கூட்டம் முடியும் வரை அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த கூட்டத்தின் ஒழுங்கமைப்பாளராக திறமையுடன் கடமையாற்றிக் கொண்டிருக்கிற நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முன்னணி பிரமுகர்களே, இங்கே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலே சுயமரியாதை கொண்ட தமிழ் மக்கள் எவரும் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் வாக்களிக்கின்ற நிலைமை இல்லை என்பதை நீங்கள் மறைவீர்கள், நாங்கள் மறைவோம். இருந்தும் 4 பிரதான சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கோரி இருக்கின்றார்கள். அவர்களே ஒருவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச, தனக்கு சுயமரியாதை கொண்ட தமிழ் மக்கள் வாக்களிக்கவே மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டவராக இந்த பக்கம் எட்டி பார்க்கிற நிலைமையிலே இருந்து மேலே 3 பேர், இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் மந்திரியும் இப்பொழுது ஜேவிபி என்கிற பெயரை துறந்துவிட்டு தேசிய மக்கள் சக்தியாக புதிய வருஷத்திலே வந்திருக்கிற அந்த அரசியல் அணியினுடைய அந்த நாள் இளவரசன் இந்த நாள் கதாநாயகன் அருர குமார திசநாயகமும் தமிழ் வாக்குகளை கேட்டிருக்கிறார். இந்த 3 பேரும் ஆட்சி அதிகாரத்திற்காக தங்களுக்குள்ளே முட்டி மோதி கொண்டிருந்தாலும் கூட நண்பர்களே,
சகோதர சகோதரிகளே, இவர்கள் மூவரும் அடிப்படையிலே ஒன்றுதான். அவர்களுடைய பெயர்கள் வேறாக இருக்கலாம், முகங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் அடிப்படை கொள்கை கோட்பாடு ஒன்றே ஒன்றுதான் என்பதை அடுத்த திருத்தமாக நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க கருதப்படுகிறேன். பௌத்த சிங்கள பேரினவாதம் தான் இந்த மூன்று வேட்பாளர்களுடைய அடிப்படை அரசியல் கோட்பாடாக இருக்கிறது. தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிடுவதற்காக அல்லது வெளியிடுவதை தொடர்ந்து அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்டியில் உள்ள பௌத்த மத பீடங்களுக்கு முன்னாலே சென்று மிகவும் பயபக்தியாக மண்டியிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து தங்கள் வணக்கங்களை தெரிவித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டு தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் காட்டிய பிறகுதான் இந்த மூன்று பிரமுகர்களும் இந்த மூன்று சிங்கள தேசிய வீரர்களும் எங்கள் மக்கள் மத்தியிலே வருகிறார். இவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தமட்டிலே நாங்கள் சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை. அவர்களை பொறுத்தமட்டிலே தமிழர் பிரச்சனை என்பது என்றைக்கோ தீர்ந்துவிட்டது. முள்ளி வாய்க்காலோடு தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் முடிந்து விட்டது. அதனால்தான் அவர்கள் எங்கள் பிரச்சனை தொடர்பிலே எந்த விதமான நேர்மையான அணுகுமுறையையும் காட்ட தவறி இருக்கிறார்கள். இன பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனை என்பதை சர்வதேச ரீதியாக உலக நாடுகள் ஒப்புக்கொண்டிருந்தும் கூட இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களும் இந்த பிரச்சனை தொடர்பிலே ஒரு தீர்வினை அது எதுவாக இருந்தாலும் திட்டவட்டமாக முன்வைக்கின்ற நிலைமையிலே இல்லை, வைக்க தவறி இருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், அவர்களை பொறுத்தமட்டிலே இந்த பிரச்சனை தீர்ந்து விட்ட பிரச்சனை. இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இராணுவ பலம் ஆயுத பலம் வெளிநாடுகளின் உதவியோடு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிதைக்கப்பட்டதோ அன்றோடு தமிழ் மக்கள் பேரம் பேசுகிற சக்தியை இழந்து விட்டார்கள் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார். அதற்கு நாங்கள் அளிக்க போகிற பதில் என்ன? நண்பர்களே, ஒரு விடுதலை போராட்டத்திலே அடக்கி ஒடுக்கப்படுகிற அந்த இனம் அல்லது தேசத்தினுடைய உறுதிதான் போராட்டத்தின் அழைப்பகுதி. Determination is half the battle என்ற ஆங்கிலத்திலே ஒரு நீண்டகால படுமொழி இருக்கிறது. போராட்டத்தினுடைய அரைப்பகுதி சம்பந்தப்பட்ட போராடுகிற மக்களுடைய மன உறுதி, இதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்களாகிய நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் விடுதலைக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது என்கிற உறுதியோடு இன்றைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசியத்தோடு நீண்ட காலமாக நடந்து வந்திருக்கிற அரசியல் போராளி தம்பி அரியநேதரன் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் சார்பிலே, தமிழ் தேசத்தின் சார்பிலே, தமிழ் அரசியல் நிலை தமிழ் தேசிய அரசியல் போராட்டத்தின் குறியீடாக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இருந்தும் எங்கள் மத்தியிலே இருக்கிற சில தமிழ் அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சட்டத்தரணி நண்பர் சுமந்திரன் கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதியே நானும் கலந்து கொண்ட ஒரு விவாதத்திலே மிக தெளிவாக சொன்னார், ஆத்திரத்தோடு சொன்னார், சீறி சினந்தபடி சொன்னார், பொது வேட்பாளரை நாங்கள் தோற்கடிப்போம் என்று சொன்னார். சிந்தித்து பாருங்கள், ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த மதியாபரிடம் ஏபிரகாம் சுமந்திரனுக்கு என்ன அவசியம் இருந்தது? தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று உறுதியெடுப்பதற்கு. ஏனெனில் அவர் ஏற்கனவே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக செயல்பட முடிவெடுத்திருந்தார். அந்த முடிவை நோக்கி தமிழரசு கட்சியை திருட்டுத்தனமாகவாவது நகர்த்த முடியும் என்கிற அந்த எண்ணம் சுமந்திரனுக்கு இருந்த அதனுடைய வெளிப்பாடுதான் அன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியது. 500,000 மக்கள் அந்த விவாதத்தை பார்த்தார்கள். இங்கும் புறம்பெயர் தேசங்களிலும் உங்களிலும் கூட சிலர் பார்த்திருக்க முடியும். சுமந்திரனை பொறுத்தமட்டிலே இவையெல்லாம் சின்ன விஷயங்கள். அவர்கள் திறந்த வீட்டிலே ஏதோ நுழைந்தது போல யுத்தம் முடிந்ததற்கு பிறகு சம்பந்தர் ஐயாவினுடைய கரணாயிலே வந்து
இங்கே கடமையில் உட்கார்ந்திருப்பவர். அவரை போல இன்னும் சில பேர் இவர்கள் தான் தமிழரசு கட்சியின் மத்திய குழு என்று கூட்டம் போட்டு தம்பி ஸ்ரீதரன், தம்பி ஸ்ரீநேசன், ஜோகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் சமூகம் அளித்தராத சூழ்நிலையிலே, என் அண்ணன் சேராத ராஜா கூட சமூகம் அளித்தராத சூழ்நிலையிலே ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியின் பேரிலே. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய இலட்சியவாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சம்பந்தர் ஐயாவினுடைய கருணாநிதி வந்து இங்கே கடமையிலே உட்கார்ந்திருப்பவர், அவரை போல இன்னும் சில பேர் இவர்கள் தான் தமிழரசு கட்சியின் மத்திய குழு என்று கூட்டம் போட்டு தம்பி ஸ்ரீதரன், தம்பி ஸ்ரீநேசன், ஜோகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் சமூகம் அளித்தராத சூழ்நிலையிலே, என் அண்ணன் சேராத ராஜா கூட சமூகம் அளித்தராத சூழ்நிலையிலே ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியின் பேரிலே. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய இலட்சியவாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் உட்பட அந்த கட்சியில் தமிழ் தேசியவாதத்தை பற்றி பிடித்திருக்கிற அத்தனை பேருடைய ஆதரவும் இன்றைக்கு எங்களுடைய உங்களுடைய வேட்பாளர் அரியணைத்திறன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் சுமந்திரன்களை பற்றி கவலைப்பட வேண்டியது. இன்னும் ஒரு கூட்டம் கடந்த தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சவும் ஆதரவாளராக இருந்த கூட்டம், அவருடன் தொடர்ந்து நடந்து வந்த கூட்டம் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னாலே போகிறது. எஜமானர்களை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள், அபிவிருத்தி பற்றி பேசுகிறார்கள். கடந்த காலங்களிலே இவர்கள் தங்களை அபிவிருத்தி செய்து தவிர தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை. இந்த பின்னணியில் தான் நண்பர்களே நிலைமை தெளிவாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் அது போதாது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் விருப்பம் உங்களுடைய ஆயுதவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரோடும் உரையாடுங்கள். இதை ஒரு தேசிய செய்தியாக சகலருக்கும் சொல்லுங்கள். உங்களுடைய வாக்கு ஒரே ஒரு சின்னத்திற்கு மாத்திரம், சங்கி சின்னத்திற்கு மாத்திரம் தான் என்பதை சொல்லுங்கள். ஒரே ஒரு வாக்குத்தான் தமிழ் மக்கள் இந்த தேர்தலிலே அளிப்பது. வேறு இரண்டாவது கதைக்கு இடமில்லை. அது தமிழனுக்கு அளிக்கின்ற வாக்கு, தமிழ் தேசியவாதத்துக்கு அளிக்கின்ற வாக்கு, எங்கள் எதிர்கால சந்ததியின் நல்வாழ்வுக்காக இன்றைக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிற இந்த திருப்பு முறை தீர்மானத்திற்கு ஆதரவாக அளிக்கின்ற வாக்கு. தமிழினம் திரண்டிருக்கிறது, அலை கடலாக திரண்டிருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுப்பு கிடமில்லை, சரணாகதி கிடமில்லை. அதை நாங்கள் செய்தால் போராடி சேர்த்த அத்தனை இளைஞர்கள், யுவதிகள், இடையிலே சீக்கி மாண்ட எங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் செய்கிற பச்சை துரோகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இந்த தேர்தலை தயவு செய்து ஒரு தேசிய வேள்வியாக, தேசிய போராட்டத்தின் திருப்பு முறையாக கருதி. நண்பர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அயலவர்களே, உங்கள் கிராமங்களில் வாழுகிற நண்பர்களே, நகரங்களிலே நீங்கள் சந்திக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி சங்கி சின்னத்துக்கு நேரே அவர்கள் புள்ளறியிடுவரை, சரியாக புள்ளறியிடுவரை, சங்கி சின்னத்திற்கு மாத்திரம் தான் புள்ளறிவிடுவதை உறுதிப்படுத்துங்கள். அதை நீங்கள் செய்தால் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த போராட்டம் தீவிரமடையும். ஆக குறைந்தது 5 வருடங்களுக்குள்ளே, நான் சிந்தித்து தான் சொல்கிறேன், 5 வருடங்களுக்குள்ளே எங்கள் மண்ணிலே எமது மக்கள் சுதந்திரமாக வாழுகிற சூழ்நிலையை எங்களாலே பெற்றுத்தர முடியும். எங்கள் உயிர்களை கொடுத்தாவது, எங்கள் உயிர்களை பலியிட்டாவது இந்த பிரச்சனை உங்கள் கண்களுக்கு முன்னாலே, எங்கள் கண்களுக்கு முன்னாலே எங்களுக்கு நீதி கிடைக்கிற விதத்திலே, நீதி உத்தரவாதப்படுத்தப்படுகிற விதத்திலே, எங்கள் மண்ணை நாங்கள் ஆள்வதை உறுதிப்படுத்துகிற விதத்திலே தீர்க்கப்படும் என்கிற அந்த நிலைமை எங்களாலே ஏற்படுத்த முடியும். அதை நாங்கள் செய்ய முடியும், செய்து காட்டுவோம். சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார், இதுதான் இந்த பேச்சிலே என்னுடைய இறுதி வார்த்தை. நான் உங்களிடம் ரத்தத்தை கேட்கவில்லை. இந்திய விடுதலைக்கு போராடிய இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவன், உங்களுக்கும் எங்களுக்கும் நன்கு தெரிந்த பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன சொன்னார், இந்தியர்களே உங்கள் ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன். நாங்கள் உங்கள் ரத்தத்தை கேட்கவில்லை, உங்கள் ஆதரவை தாருங்கள், தேசிய விடுதலைக்கு உங்கள் ஆதரவை எதிர்வரும் தேர்தல் உட்பட அத்தனை சந்தர்ப்பங்களிலும் ஜனநாயக ரீதியாக தாருங்கள்.
நாங்களும் நீங்களுமாக சேர்ந்து எங்கள் அடிமை விலங்கை துண்டு துண்டாக சுக்கல் சுக்கலாக தூள் தூளாக நிறுத்த முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பொது வேட்பாளர் அண்ணன் அரியநேந்திரன் அவர்களே, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மக்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏராளமான உரைகளை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். அவை சுருக்கமாக என்னுடைய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது, இரண்டே கேள்வியின் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே தமிழ் பொது வேட்பாளர் ஏன் நிறுத்தப்பட்டார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஏராளமாக சொல்லப்பட்டுவிட்டது. இப்பொழுது கேள்வி, முள்ளிவாய்க்காலுக்கு பின்னலான 3 ஜனாதிபதி தேர்தல்களில் நீங்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறீர்கள். 2010 யுத்தத்தை வழிநடத்திய சரத் பொன்சேகாக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். உண்மையில் இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்த பொழுது 2010 இடம்பெற்ற ஒரு கூட்டம் நினைவுக்கு வந்தது. திருகோணமலையில் சரத் பொன்சேகாவை ஆதரித்து ஒரே ஒரு கூட்டம் தான் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கூட 200 குறைவானவர்களே இருந்தார்கள். இரா சம்பந்தன் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தார். எந்த ஒரு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்படவில்லை, துண்டு பிரசுரங்கள் வழங்கப்படவில்லை, இப்படி பிரம்மாண்டமான கூட்டங்கள் நடத்தப்படவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் ஜெனரல் பொன்சேகாவிற்கு வாக்குகளை வாரி வழங்கினார். கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாரி வழங்கிய தமிழ் இனம் ஏன் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியாது, ஏன் அதை நாங்கள் செய்யக்கூடாது, அதை தமிழ் மக்கள் செய்ய மாட்டார்கள் என்றே தென்னிலங்கை வேட்பாளர்கள் கருதுகின்றார்கள். இன்றைக்கு இங்கே சில பெயர்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் உண்மைகளை சொல்வதாக இருந்தால், இலங்கை தமிழரசு கட்சி இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் ஒரு புரிந்துணர்வு உடன்பாட்டின் அடிப்படையில் இணைந்து கொள்ளவில்லை. இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கடந்த 1 வருடத்திற்கு மேலாக பல்வேறு கலந்துரையாடல்கள், பல்வேறு விவாதங்கள், பல்வேறு சகிப்புணர்வு மிக்க பல்வேறு போராட்டங்களின் ஊடாகத்தான் இப்படி ஒரு பொது கட்டமைப்பு உருவாகியது. சாதாரணமாக உருவாகிவிடவில்லை. இந்த பொது கட்டமைப்புக்கு முன்னர் பல்வேறு தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து கலந்துரையாடியிருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரை 6 தடவைகள் சந்தித்திருந்தோம். காலில் மட்டுமே விழவில்லை, மற்ற எல்லாம் செய்தோம். இந்த பொது கட்டமைப்போடு இணைந்து இந்த தமிழ் பொது வேட்பாளரை வெற்றி பெறச் செய்கின்ற, வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியை காண்பிக்கின்ற ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்த பொழுதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது இலங்கை தமிழ் கட்சியினுடைய மத்திய குழு, தமிழ் மக்களை ஏன் நாங்கள் இந்த தேர்தலிலே சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை பலரும் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய சார்பிலே என்னை இங்கே பேசுமாறு எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் விக்னேஸ்வரய்யா அவர்கள் எனக்கு பல விடயங்களை எங்களுடைய மக்களுக்காக சொல்லுமாறு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு என்னை கூறி அனுப்பியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஒரு விடயத்தை பாருங்கள். வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எதை விரும்புகிறார்கள், எதை இந்த தேர்தலினூடாக சொல்ல விரும்புகிறார்கள் என்கின்ற செய்தியை தென்னிலங்கைக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் காட்ட வேண்டிய தேர்தலாக 2024 செப்டம்பர் மாதம் 21 நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது. கடந்த 2009 வரை ஒரு தலைமையின் கீழ், ஒரு தலைவரின் கீழ், ஒரு தேசிய தலைவரின் கீழ் அணி திரண்டிருந்த எங்களுடைய உலகத் தமிழினம் 2009 சுக்கு நூறாக உடைந்தது. கடந்த 15 நாங்கள் பிளவடைந்திருக்கின்ற ஒரு இனமாக இருக்கின்றோம். மீண்டும் எங்களுடைய தமிழினத்தை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு தேர்தலாக இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் அமைகிறது. 7 கட்சிகள், 80 மேற்பட்ட பொது அமைப்புகள் என எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலிலே நாங்கள் சங்கு சின்னத்தை முன்னிலைப்படுத்தி உங்கள் முன் வந்திருக்கின்றோம். இன்றைய கூட்டத்திலே இந்த வவுனியா மண்ணிலே பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த தேர்தல் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் எங்களுடைய சங்கு சின்னம் மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகின்ற என்ற காத்திரமான செய்தியை நீங்கள் இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
எங்களுடைய தமிழினம் அணி திரண்டு கொண்டிருக்கிறது, ஒற்றுமையாகி கொண்டிருக்கிறது, மீண்டும் எழுச்சி அடைகிறது என்ற மாபெரும் செய்தியை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய தேசத்திலே இருந்த சில புல்லுருவிகள் இந்த சந்தர்ப்பத்தோடு இந்த தேர்தலோடு துடைத்து அழிக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தியை நீங்கள் இந்த கூட்டத்தினூடாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழினம் ஒன்றாக அணி அணியாக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாட்டின் ஊடாக திரண்டு கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. எங்களுடைய அன்புக்கினியவர்களே, இந்த தேர்தல் சோத்துக்கா சுதந்திரத்துக்கா என்பதை தமிழ் மக்கள் சொல்ல வேண்டிய தேர்தல், பொருளாதார அபிவிருத்திக்கா அல்லது எங்களுடைய சுயநன்மை ஒருமைக்கா தமிழர் தேசத்தினுடைய அங்கீகாரத்துக்கா தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்றார்கள் என்ற செய்தியை சொல்ல போகின்ற தேர்தல். என்னுடைய அன்புக்கினியவர்களே, கடந்த 2020 பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு விழுந்த வாக்கு 446,235 வாக்குகள் கிடைத்தன. அதிலிருந்து ஒன்று குறைந்தாலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை கோரிக்கைகளை மெல்ல கைவிட தொடங்கிவிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்வதாக அமைந்துவிடும். பெருந்திரளாக எங்களுடைய மக்கள் 1,25,00,000 மேற்பட்ட வாக்குகளை இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னத்துக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தென்னிலங்கைக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு ஆணித்தரமான காத்திரமான செய்தியை சொல்ல முடியும். எங்களிலே சிலர் சொல்கிறார்கள், இந்த தேர்தலிலே நாங்கள் பட்ட கஷ்டங்களை, பொருளாதார அவலங்களை, கேஸுக்கு நாங்கள் வரிசையிலே நின்றதை, பெட்ரோலுக்கு வரிசையிலே நின்றதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், ஒரு பொருத்தமானவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று சிலர் மாயா ஜாலங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளை நாங்கள் உண்டை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் பல ஜனாதிபதிகளுக்கு, பல பிரதமர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். எந்த பொருளாதார சுபிட்சத்தையும் வடக்கு கிழக்கு அடைந்ததே இல்லை. ஒரு பொருளாதார மாற்றம் பெருமாக இருந்தால் அது தெற்குக்குத்தான், வடக்கு கிழக்குக்கு அல்ல. வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய கலாலி விமான நிலையத்தை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி உலகமெங்கும் இங்கிருந்து செல்லுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குங்கள் என்றால் அதற்கு சிங்கள தேசம் தயாராக இல்லை. அதனூடாக தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக எழுச்சி அடைந்து விடுவார்கள் என்ற ரீதியிலே கலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி அடைய செய்ய சிங்கள தேசம் தயாரில்லை. இங்கு ஒரு முதலீட்டு வலயங்களை, பொருளாதார மையங்களை உருவாக்க அவர்கள் தயாராக இல்லை. காங்கேசன் துறையை சர்வதேச துறைமுகமாக மாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன் வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இருந்த பொழுது மாகாண முதலமைச்சர் நிதியம் என்கின்ற ஒன்றை பொருளாதார அபிவிருத்திக்காக கொண்டு வர முயன்ற போது அதை சிங்கள தேசம் அங்கீகரிக்கவில்லை. ஆக இந்த தென்னிலங்கை சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாக எங்களுக்கான பொருளாதார சுபிட்சங்கள் வெறும் என்று நாங்கள் நம்புவது பகற்கனவாக மாறுமே தவிர அது நிஜத்திலே எங்களுக்கு எந்த ஒன்றையும் தரப்போவதில்லை. நாங்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் வேண்டி நிற்பது, எதிர்பார்த்து நிற்பது எதுவென்பதை உலகத்திற்கும் தென்னிலங்கைக்கும் சொல்ல வேண்டிய தருணம் இது. எனவே என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த தேர்தலிலே நாங்கள் எதிர்பார்ப்பது சமஸ்தி ஆட்சியைத்தான், நாங்கள் எதிர்பார்ப்பது வடக்கு கிழக்கு தமிழர் தேசத்திற்கான அங்கீகாரத்தை தான், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான அங்கீகாரத்தை தான் என்ற செய்தியை நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் உலகத்திற்கும் தென்னிலங்கைக்கும் பறைசாற்ற வேண்டும். இந்த செப்டம்பர் 21 நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து சங்கையை முழங்கு என்று நீங்கள் முழங்க வேண்டும். கொங்கு தமிழருக்கு இன்னல் வந்தால் சங்காரம் நியம் என்று சங்கே முழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த இனம் பல இன்னல்களை சுமந்து இறுதி கட்டத்தில்
கண்ணீரின் வலிகளோடும் பெத்த வடுக்களோடும் இந்த மண்ணை நோக்கி ஒரு பெரிய ஒரு குரல் வந்தது. இந்த மண்ணில் முக்கம்பிகளுக்குள் அந்த இனம் அடைக்கப்பட்ட போது முக்கொன்பிகளுக்களால் வேதனைகளோடும் ஏக்கத்தோடும் வெளியில் பார்த்தபோது வெளியில் நின்றவர் அந்த ரோமி அம்மா மட்டுமே. கண்ணால் கதை பேசி ஆறுதலோடு முகச்சாயலோட வெளிப்படுத்தியவர்கள் கவலை ஒன்று வாழுங்கள் வெளியில் வரலாம் என்ற ஒரு வெளிப்படுத்தலை வெளிப்படுத்திய மாவட்டம் ரோமியா மாவட்டம். அந்த அடிப்படையில் இன்றைய பெருந்திரளான மக்களை கொள்வதற்கு இருக்கிற இந்த குழுமத்துக்கு நன்றி. உண்மையில் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் ஐயநேந்திர அமையாவுக்கு ஒரு வெக்கங்களை கலந்த மகிழ்ச்சி ஏற்படுத்த நினைக்கிறேன். என்ன சொன்னால் அவர் இந்த நிலப்பாட்டுக்கு வரைக்கும் போது இப்படி ஒரு நிலப்பாடு தன்னை நோக்கி வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டேன். போற போக்க பார்த்தால் ஜனாதிபதியா வந்துடுறோன்ற எண்ணப்பாடு கொடுக்கும் நித்திரையில் அவருக்கு வேண்டாம். ஏனென்று சொன்னால் அந்த எழுச்சி என்பது தன்வார்வமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது எங்க போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பங்களை பதிவிடப்படுற பதிவுகள் எல்லாம் அவ்வளவு ஜனத்திரர்கள் வந்து அவரை ஆதரிக்கிற தன்மையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இந்த நிலப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழரசு கட்சியின் ஒரு சில உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு கதை மாலையில் ஒரு கதை. தலைவராக வரணும் என்று சிந்திக்கிறாள் இன்றைக்கு யோசிச்சு கொண்டது என்னடா அரியநேந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியின் தலைவராக எதிர்காலத்தில் வந்து வேறு வேக்கப்பாட்டுடன் இன்றைக்கு அறிக்கைகள் மாறி மாறி வேறு. இடவே என்ன சொன்னால் ஒரு தலைவரை போய் பெருநாடா ஓட்டி அவரை வரவேற்படுத்தி நீங்கள் எனக்கு தான் ஆதரவு அளிக்கணும் என்று அவருக்கு பெருநாடா ஓட்டும். இப்போ இப்படி இப்போ நேரத்தில் காலம்புற நாங்கள் இடவுக்கிறோம்ல ஒரு பொதுக்குடியிருப்பு கூட்டத்துக்கு போய்களை இடையில ஒரு செய்தி வருது தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு. சரி இடவிரவை நாங்கள் வாகனத்தில் ஏறிக்கொண்டு சிவிகே ஐயா தலைமை தாங்கின கூட்டம் வந்து சிவிகே கடிச்சா சிவிகே சொல்கிறேன். நாங்கள்கிட்ட ஐயா நீங்கள் கூட்டத்தில் 18 பேர் முடிவெடுத்தீங்கன்னா அப்போ மாவை இல்லாத மாவை ஐயா இல்லாத கூட்டம் அப்படி முடிவெடுக்கப்படும். ஏமா சிவிகே ஐயா கேட்டு ஏன் இது மாவை என்ற கட்சியோ மாவை என்ற வீட்டு கட்சியோ விடிய மாவை ஐயா சொல்கிறேன் ஏகமனதாக அவர்கள் எடுத்த முடிவு ஆதரிக்கும். காலம்புரை ஒரு பதில் பின்னேறம் ஒரு பதில். அப்போ இந்த வார்த்தைகள் எங்கே போய் முட்டி மோது என்று சொன்னால் அரியநேந்திரன் ஐயா வந்துருவேர் ஒன்று பயன். இப்போ நாங்கள் தெளிவாக இருக்கோம் என்று சொன்னால் அவர் வருவேர் என்ற அதாவது வந்து வாக்குகள் உடாக அவர் வருவேர் என்றது உறுதியாக வந்துருக்கு. சரி சரி இப்படிப்பா இப்போ சுமந்திரனோ சாணக்கியனோ இல்லை சார்ந்த கட்சிகள் இந்த உறுப்பினர்களோ 18 பேரோ யோசிக்கிறபடி அரியநேந்திரனையாக வாக்குகள் விடையில்லை. சரி விடுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு சார்பாக வாக்களித்த மக்களை குடிக்கணும் பெரிய புதிய புதிய ஒரு பிரதேசத்துல வாழப்படும் இல்லையே. இனம் வந்து இனத்தோட தான் வாழ். அந்த இனத்தை வாழ வைக்கிறதுக்கு இனம் வந்து மீண்டும் தன்னை நிமிட்டி வாழ்றதுக்கு இந்த வாக்குகள் சங்குக்கு போடத்தான் வேணும். அப்ப நாளை சரி வெண்டுட்டோம் சொன்னா என்ன செய்ய போறீங்க? வெண்டாலும் நீங்கள் உங்களுக்கு போடாத ஆக்களை இவருக்கு போட்ட ஆக்கள் வேற அவருக்கு போட்ட ஆக்கள் வரன்னு சொல்லி கூட்டிக்கணும். அவ்வளோ பேரையும் பஸ்ஸை பிடிச்சோம் அங்கே ஓ போறீங்க சொத்துக்களை எல்லாம் போட்டுட்டு இல்லை நீங்கள் வாங்க உங்களோட வாங்கணும் கூட்டிக்கலாம் ஓகே இல்லையே. இந்த மக்கள் இந்த மண்ணில் தான் வாழ போய் நீங்கள் புலியாக எப்போ வழி நடத்தி கொண்டு காலத்து கால நாங்கள் வலிகளோட வேதனைகளோட நிமிந்து நிற்கிறது ஒரு துரோகம் உள்ளுக்க வருது. ஒரு ஒரு நேரத்தில் சங்கிலியங்காலத்தில் ஒரு துரோகம் வந்து எட்டப்ப ரெண்டு வந்தது காக்க வஞ்சி நண்டது கருணாகம் ரெண்டு பேர் அதுக்குள்ள வந்தது இப்போ வந்த சுமந்திரன் ரெண்டு வந்தது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னு இந்த இனம் வலிகளையும் வேதனைகளையும் சத்தத்தையும் இடப்பெயர்களையும் சுமைகளையும் சுமந்த இனத்துக்கு திருப்பி திருப்பி துரோகத்தை கொண்டு நீங்கள் மலையும் கடிக்கிறது மிக வேதனைக்குரிய விடயம். இப்போ நாங்கள் இது இதையெல்லாம் சொல்ல வரோம் நாளைக்கு எங்களுக்கு ஒரு வடிவத்தை பூத்தி கொண்டு எங்களை கொண்டு அடைக்கிறக்குரிய வழியிலும் தேடிவீங்க அது உங்களுக்கு தெரியும். இருந்தும் நாங்கள் எங்களை பயணிக்கிறோம் என்னன்னு சொல்லலாம். இந்த சங்கத்தை பொதுச்சின்னமாக கொண்டு தமிழ் இனத்தினுடைய ஒரு சாயலாக கொண்டு எங்கிட்ட இருக்கிறோம். அந்த சாயலை வெல்ல வைக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு தர்மத்திலே தான் வேணும். அதுக்கு நாங்கள் அணிதிரண்டு இந்த வாக்கு 25 தேர்தலில் ஒவ்வொரு வாக்களிக்கிறோம் சந்தர்ப்பத்தை இந்த சங்கு சின்னத்துக்கு உருவாக்கி கொடுக்கணும் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ நாங்கள் நிற்கிற விஷயத்த நான் எங்களை கொண்டு வந்தேன்னா இப்போ கதைக்க முடியாதுன்னு சொன்னால் அஞ்சு நிறைய கதைக்கணும்
ஒரு சில வேலைக்குற சந்தர்ப்ப தசரிக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து எதிர்வரும் 21ஆம் தேதி சங்குக்கு வாக்களித்து 21ஆம் தேதி பேசுகின்ற எங்களுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்பட கடிக்காத அள்ளி போற வழியில எங்களுக்கு பார்த்து கொள்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தந்திருக்கு. இந்த பேசின எல்லாரும் விதத்தான் எதிர்பார்க்கணும், நாளைக்கு எல்லாரும் விதத்தான் எதிர்பார்ப்பினோம் என்று சொன்னா நாங்கள் நிமிந்து நடப்போம். நாளைக்கு சொன்னா நீங்கள் வாக்களிக்க என்னன்னு சொன்னா 2004ஆம் ஆண்டு தேர்தல் அதை தான் செய்தாங்க. இப்படித்தான் நின்றுனாங்க. இப்படி நீண்டபடியே தான் 22 பேரை கொண்டு விட்டுறாங்க. இல்லை அந்த 2004ஆம் ஆண்டுக்கு பேர் அப்படி கடந்த ஒரு தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க எப்படின்னு பார்த்தாலும் ஒரு 30 லட்சம் தமிழர்கள் இருக்கணும். இந்த 30 லட்சம் தமிழர்களில் அன்னைக்கு 2024ஆம் ஆண்டு சுமந்திரன் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு வந்து 27,834, சாணக்கியனுக்கு கிடைத்த வாக்கு வந்து 33,332. அப்போ உலகம் முழுக்க 30 லட்சம் சனத்தில் இவங்க ரெண்டைக்கு இவளுக்கு விழுந்த வாக்கு விழாது. அந்த அடிப்படையில் தயவு செய்து நீங்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த தமிழ் சங்குக்கு வாக்களித்து இதை வெல்ல வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வேளமாளன் அவர்களை சில நிமிடங்கள் உரையாற்றுமாறு கேட்கின்றோம். அதைத் தொடர்ந்து பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்றைய நிகழ்வில் அனைத்து அரசியல் பிரமுகர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய எங்கள் தேசத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே மிக சுருக்கமான நேரம் என்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எல்லோருக்கும் நினைந்திருக்கும் எங்களுடைய போர் மௌனிக்கப்பட்டதற்கு 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் தமிழினத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தனது மாவீரர் நாடுகளிலே சிங்கள இதிகாச மனநிலையிலிருந்து இறங்கி வந்து மகாவம்ச மன உலகிலிருந்து விடுபட்டு இந்த சிங்கள தேசம் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தரும் என்று நான் ஒருபோதும் நம்பவில்லை என்று தேசிய தலைவர் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பலர் உரையாற்றி விட்டார்கள். நான் அவைகளை கூறுவதற்கல்ல, கூற வேண்டிய அவசியமும் அல்ல. உண்மையிலே நீங்கள் எதிர்வருகின்ற இன்னும் 13 நாட்களினால் அந்த வாக்களிப்புக்கின்ற போராட்டம் உங்களுக்கு இடம்பெற இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் அந்த 3 வேட்பாளர்களை கட்சி பெரிதாக எல்லோரும் அலட்டி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு போடுகின்ற குள்ளடி என்பது எங்கள் தலையில் நாங்கள் மண்ணை வீசி அழிப்பதற்காகத்தான் இருக்கும் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். அதில் முக்கியமாக கை பிரேமதாச அவர்கள் இதை பற்றி கூற வேண்டியிருக்கின்றது. கை பிரேமதாச அவர்கள் 1000 பாடசாலைகளை கட்டுவதாக கூறியிருந்தார், 1000 பௌத்த மத ஸ்தாபனங்களை அமைப்பதாக கூட கூறியிருந்தார். அவருக்கு யாரும் கூறுகின்றார்கள், ஏதோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் போடுகின்ற புள்ளடி ஒவ்வொரு பாடசாலைக்கும் வைக்கின்ற கல்லாகத்தான் மாறும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது இருக்கின்ற நிலத்தை இன்னும் நாங்கள் இழக்கின்றதாக அமையும். அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஒரு தேசமாக, ஒரு கட்டமைப்பாக, ஒரு இனத்தின் விடுதலைக்காக இருந்த அதை சிதைத்த பெருமை அவருக்கு இருக்கின்றது. அதுபோன்று அருணகுமார திசாநாயக்க அவர்கள் இவர் இணைந்த வழக்கை பிரித்து காட்டியவராக இருக்கின்றார். ஆகவே இவ்வாறானவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தென்பகுதியிலே இருந்து இங்கு வருபவர்களை அவர்களை அழைத்து மாலை போட்டு பொன்னாலை போர்க்கின்ற ஒரு வெக்கங்கட்ட சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அது நானும் வெக்கப்படுகின்றேன். ஆகவே இந்த பொது கட்டமைப்பின் மூலமாக இந்த முறை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளராக நான் வந்திருக்கின்றேன், வெறும் அடையாளமாக வந்திருக்கின்றேன். நான் ஜனாதிபதியாக அந்த ஆசனங்களில் அவரின் ஆசனங்களை தள்ளிவிட்டு அதில் அமர்ந்திருந்து ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நான் வருவதற்கல்ல. ஆனால் ஈழமண்ணிலே இழந்த உரிமைகளை மீண்டும் மீட்பதற்காகவும் நாங்களாக இருக்கின்றோம், அடுத்த கட்டங்களாக நாங்கள் சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஏன் 9வது ஜனாதிபதியாக வர இருக்கின்ற அந்த மகானுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். நாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்காக ஒரு கட்டமைப்பாக, ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு இந்த செய்தியை தந்திருக்கின்றோம். நீங்கள் மனச்சாட்சி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த இழைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம்.
இந்த உன்னதமான கடமை என்பது ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது. நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கான வாக்காக நீங்கள் பாருங்கள். நாங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம், பல எழுச்சிகளை செய்திருக்கின்றோம், இரண்டு நாங்கள் பல வடிவங்களில் பல போராட்ட வடிவங்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். ஆனால் இலக்கை மாறவில்லை. தலைவர்கள் சாகலாம், லட்சியம் சாகாது. ஆகவே நீங்கள் செய்கின்ற விடயம் என்னவென்றால், கடந்த காலங்களில் கொங்கு தமிழை, எழுக தமிழை, கொத்திவில் தொடக்கம் பொறிகண்டி வரை நாங்கள் திரண்டு எந்த எழுச்சியை காட்டினோமோ அதே போன்ற ஒரு எழுச்சியை நீங்களாக சென்று அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு புள்ளடியை 18வது வாக்குச்சீட்டில் 18வது இலக்கத்திலே இருக்கின்ற சங்கச்சின்னத்துக்கு மாத்திரம் நீங்கள் போட்டு வருகின்ற விடயம் மாத்திரம்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த 13 நாட்களுக்குள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வரும், பல்வேறுபட்ட செய்திகள் வரும், பல அவமானங்கள் வரும். நான் சில அவமானங்களை தாங்கிவிட்டேன், இன்னும் பல அவமானங்கள் வரும். சில நேரம் நான் விலகிவிட்டேன் என்ற செய்தி கூட வரலாம். சிலர் நான் பணத்துக்காக சோரம் போய்விட்டேன் என்று கூட கூறலாம். சிலர் சில நேரங்களில் வாக்களிப்புக்கும் நிலையங்களுக்கு முன்னால் 21ஆம் தேதி இரவைக்கு கூட நோட்டீஸ் அடிக்க போடலாம். அரியணைத்தின் அவர்கள் இவரை ஆதரிக்கிறார், அவரை ஆதரிப்பதாக கூறிவிட்டார் என்று கூட செய்திகள் போடலாம். ஏனால் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே கூடுதலான செய்திகள் போடுவதற்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நானாகத்தான் இருக்கின்றேன். நான் 1976 மே மாதம் 14ஆம் தேதி பட்டுக்கோட்டையில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதோ அந்த இலட்சியத்திலே இருந்து நான் 47 வருடங்களாக அந்த இலட்சியத்திலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தேர்தல் அரசியல் என்பது 2004 நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 11 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் போடுகின்ற புள்ளடி எல்லாம் உங்களுக்கான புள்ளடி, இனத்துக்கான புள்ளடி, மண்ணுக்கான புள்ளடி, மண் மீட்புக்கான புள்ளடி என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். மற்ற விடயங்களை எல்லாம் பலர் கூறிவிட்டார்கள். இந்த நேரத்தில் நேரம் போகின்ற காரணத்தினால் எனது இந்த உரையை முடித்து விடைபெறுகின்றேன். நான் எனது சொந்த மாவட்டத்துக்கு கூட இன்னும் செல்லவில்லை. ஒரு மாதம் மேலாக நான் இங்கே தான் மடக்கித்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நாளை தான் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்புக்கு செல்ல இருக்கின்றேன் என்ற விடயத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.